கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் இந்த உபவாச ஜபத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்க முடியாத நம்மை அர்ப்பணித்தவர்களாக கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புள்ள தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய தேவைகளை சந்திக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா அடைக்கலமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. திரியேக தேவனே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உபவாச ஜபத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய சமூகம் தான் எங்களுக்கு ஆறுதல் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் தான் எங்களுக்கு விடுதலை பா ஆண்டவரே. தேவைகளோடு இருக்கிற சமயத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுடைய தேவைகளையெல்லாம் சந்திக்கிற கர்த்தர் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியில் நீர் வந்திருக்கிற தயவிற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை ஊட்டி ஜெபிக்கும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு ஜப ஆவியினால் எங்களை நிறைப்பீராக, ஜப ஆவியினால் எங்களை நிறைப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியாக, என்னுடைய பட்டணத்திற்காக, சபைக்காக, ஓ தேசத்திற்காக திறப்பிலே நிற்கும்படியாக எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. இந்த ஸ்தலத்திலிருந்து ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் நீர் பதிலளிக்க போகிற தயவிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த கொடுகையின் ஆரம்பம் முதல் இறுதி வரை உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆவியானவர் நீர் வெளிப்படுவீராக ஆண்டவரே. வல்லமையின் நிறைவை ஜனங்கள் காணத்தக்கதாக கர்த்தர் கிரியை நடப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் நீர் நூறு அத்தனையாய் பதில் தருகிற தயவிற்காக ஸ்தோத்திரம். உடைய ஆலோசனைகளை அன்றுவரே உடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு தந்து எங்களை தீற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். முழு கூடுகையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் இந்த உபவாச ஜபத்திலே எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுதும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு சில பாடல்களை பாடுவோம். துதிக்கு பாத்திரரே, ஏந்தன் துணையாளரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே, ஏந்தன் அனுகூலமே. ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது, நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். அவருக்கு புது பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை வாசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த காலவெளியிலே துதிக்கு பாத்திரராம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாமத்தை உயர்த்தி எல்லாரும் கரங்களை தட்டி அவரை ஆராதித்து அவரை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதிக்கு பாத்திரரே, எந்தன் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, எந்தன் துணையாளரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே, என் அனுகூலமே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே, என் அனுகூலமை. உம்மை ஆராதனை செய்கிறோம்,
உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்போம், உன்னதரே உயர்ந்தவரே ஆராதிப்போம். யெகோவா ஷாலோம் நீரே எந்தன் சமாதானமே, யெகோவா ஷாலோம் நீரே எந்தன் சமாதானமே, நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தி, சஞ்சலம் தவிப்பும் நீக்கிவிட்டி. நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தி, சஞ்சலம் தவிப்பும் நீக்கிவிட்டி. உம்மை ஆராதனை செய்கிறோம், இருக்கிற இடத்துல எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவை உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம், உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்போம், உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்போம். யெகோவா ஷம்மா நீரே என்னோடு இருப்பவரே, யெகோவா ஷம்மா நீரே என்னோடு இருப்பவரே, என்ன வந்தாலும் கலங்கிடனே, அப்பா நீர் என்னோடு இருப்பதினா, என்ன வந்தாலும் கலங்கிடனே, அப்பா நீர் என்னோடு இருப்பதினா. உம்மை ஆராதனை செய்கிறோம், எதற்கும் கலங்க வேண்டிய தேவையில்லை, எதை குறித்தும் அஞ்ச வேண்டிய தேவையில்லை, ஏனென்றால் யெகோவா ஷம்மா நம்மோடு கூட இருக்கிறார். அப்பா நம்மோடு கூட இருக்கும் பொழுது எதற்கு கலக்கம், எதற்கு தயக்கம், எதற்கு பயம்? மாறாக கர்த்தரை மாத்திரம் நாம் உயர்த்துவோம். உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்போம், யெகோவா நிசி நீரே எந்தன் ஜெயக்கொடியே, யெகோவா நிசி நீரே எந்தன் ஜெயக்கொடியே, மனம் மகிழ்ந்து பாடிடுவே மகிமையாய் நீ வெற்றி சீரந்தீ, மனம் மகிழ்ந்து பாடிடுவே மகிமையாய் நீ வெற்றி சீரந்தீ. உம்மை ஆராதனை செய்கிறோம், கரங்களை உயர்த்தி இயேசுவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் ஒருவரே ஆராதிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி அந்த ஆராதனை நாயகனை உயர்த்துவோம். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்போம், அவர் உன்னதர், அவர் உயர்ந்தவர், துதிக்கு பாத்திரரே எந்தன் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே எந்தன் துணையாளரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே ஆதரவே என் அனுகூலமே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே அனுகூலமே. உம்மை ஆராதனை செய்கிறோம், குடும்பமாய் கர்த்தரை ஆராதிப்போம், சபையாய் ஒருமித்து கர்த்தரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா செய்கிறோம், உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்போம், உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்போம், உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளில் பிரியப்பட்டதான தேவன் இந்த காலவேளையிலும் நம்முடைய துதிகளிலும் பிரியப்படும்படியாக, நம்முடைய துதியையும் அங்கீகரிக்கும்படியாக
கர்த்தர் நம்மத்திலே இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் யெகோவா ஷாலோம், நமக்கு சமாதானம் தருகிறவர். அவர் யெகோவா ஷம்மா, நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவர். யெகோவா நிசி, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் ஜெயத்தை தருகிறவர். ஹல்லேலூயா. சஞ்சலங்களையும் தவிப்புகளையும் ஓடிப்போக பண்ணி நித்திய மகிழ்ச்சியை என்றென்றும் நம் தலைமேல் தங்க பண்ணுகிற அந்த நல்ல கர்த்தரை மன மகிழ்ச்சியோடு பாடி மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணின அந்த தேவனுக்கு ஆராதனை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. இருளிலே இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாக உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாலாய் போன பட்டணங்களை சீர்படுத்தும்படியாக கர்த்தர் நம்மை திறப்பிலே நிற்கும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். பார்ப்போற்றும் வேந்தன் இயேசுவின் நாமத்தை பாரெங்கும் சொல்வதற்கு, பாலான ஸ்தலங்கள் யாவையும் ராஜாவின் அரண்மனையாக மாற்றுவதற்கு திறப்பிலே நிற்கிற ஒரு கூட்டமாக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகம் ஒரு இருள் சூழ்ந்த நிலைமையிலே என்னவாகும், எப்படியாக இது நடக்கும் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு தெரியும், இந்த இருளுக்கு பின்னாக இந்த வெளிச்சத்தின் தேவன், ஒளியின் தேவன் ஒரு பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சத்தை காணும்படியாக உலகத்தின் ஜனங்களை ஆண்டவர் பக்கம் திருப்பும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாவத்தின் சாபங்களில் இருந்து விடுதலை பெற்று அவர்கள் நித்தியத்தை சுதந்திரிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் அவருக்கென்று பயன்படுகிற ஒரு பாத்திரமாக எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியா எழும்பும் பொழுது, ஆண்டவருக்காக வைராக்கியமாக எழும்பும் பொழுது, அநேகர் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் கர்த்தரை அறிந்து இரட்சிப்பின் சந்தேசத்திற்குள்ளாக வருவதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஹல்லேலூயா. ராஜாவை பாடி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாக கட்டுவார்கள். பாலான பட்டணங்களை புதிதாக கட்டி ஆண்டவருடைய அந்த ராஜாவினுடைய அரண்மனையாக மாற்றும்படியான பணியிலே ஆண்டவர் நம்மை நிறுத்தியிருக்கிறார். அந்த உத்தரவாதத்தோடு ஆண்டவரே, நீர் தந்த பொறுப்பை உணர்ந்து உமக்காக செயல்படுவேன் என்று சொல்லி பாடி ஒரு அர்ப்பணிப்போடு பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவை பாரெங்கும் சொல்லிட புறப்படு, பாழான ஸ்தலங்கள் யாவையும் ராஜாவின் அரண்மனையாக்கிடு. பார்ப்போற்றும் வேந்தன் நம் இயேசுவை பாரெங்கும் சொல்லிட புறப்படு, பாழான ஸ்தலங்கள் யாவையும் ராஜாவின் அரண்மனையாக்கிடு. எழும்பிடு வாலிபனே, எழும்பிடு கன்னிகையே, எழும்பிடு வாலிபனே, எழும்பிடு கன்னிகையே. தேசத்தை கலக்கிடும் காலம் இரு, அக்கினியாய் எழும்பிடும் நேரம் இரு. தேசத்தை கலக்கிடும் காலம் இரு, அக்கினியாய் எழும்பிடும் நேரம் இது. பார்ப்போற்றும் வேந்தன் நம் இயேசுவை பாரெங்கும் சொல்லிட புறப்படு, பாழான ஸ்தலங்கள் யாவையும் ராஜாவின் அரண்மனையாக்கிடு. இருண்ட உலகினை வெளிச்சமாக்கிட அக்கினியாக புறப்படு, பாவ சாபங்கள் யாவும் நீக்கிட வல்லமையாக எழும்பிடு. இருண்ட உலகினை, இந்த இருண்டு போன உலகத்தை வெளிச்சமாக்கும்படியாக, அந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை நோக்கி புறப்பட்டு வரும்படியாக நீ அக்கினியாக புறப்பட்டு
செயல்படு ஆண்டவருக்காக. பாவ சாபங்கள் யாவையும் நீக்கிட வல்லமையாக எழும்பிடு. வல்லமை உனக்குள்ளே, தேவ அக்கினி உனக்குள்ளே. எழும்பிடு எழும்பிடு வாலிபனே, தேவ சேவை உன்னை அழைக்கிறது. எழும்பிடு எழும்பிடு கன்னிகை, தேவ சேவை உன்னை அழைக்கிறது. பார்ப்போத்தும் இந்த நம் இயேசுவை பாரெங்கும் சொல்லிட புறப்படு. பாழான ஸ்தலங்கள் யாவையும் ராஜாவின் அரண்மனையாக்கிடு. காடு மேடுகள் சிதறி அலைந்திடும் மாந்தரை மீட்டிட புறப்படு. கர்த்தரேசுவின் அன்பை சொல்லிட இரத்த சாட்சியாய் எழும்பிடு. காடு மேடுகள் ஆமென். காடு மேடாய் நிம்மதி எங்கே என்று அலைந்து திரிகிற இந்த மாண்டர் இந்த மாந்தரை அழிவிலிருந்து மீட்கும்படியாக புறப்படு. வல்லமை உனக்குள்ளே, தேவாக்கினி உனக்குள்ளே. வல்லமை உனக்குள்ளே, தேவாக்கினி உனக்குள்ளே. எழும்பிடு எழும்பிடு வாலிபனே, தேவ சேவை உன்னை அழைக்கிறது. எழும்பிடு எழும்பிடு கன்னிகை, தேவ சேவை உன்னை அழைக்கிறது. பார்ப்போற்றும் வேந்தன் நம் இயேசுவை பாரெங்கும் சொல்லிட புறப்படு. பாழான ஸ்தலங்கள் யாவையும் ராஜாவின் அரண்மனையாக்கிடு. அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசுவின் நாமம் உயர்த்திட புறப்படு. ஆதி எழுப்புதல் தேசம் கண்டிட தரிசனத்தோடு எழும்பிடு. அகிலமெங்கிலும் அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, அகிலமெங்கிலும் உயர்த்தும்படியாக எழும்பிடு வாலிபனே, எழும்பிடு கன்னிகையே. அன்று ஆதி எழுப்புதலை இந்த தேசம் காணும், இந்த சபைகள் காணும் வரை ஒரு தரிசனத்தோடு எழும்புங்கள். ஹல்லேலூயா. அவர் தந்த வல்லமை உனக்குள்ளே இருக்கிறது. அவர் நமக்குள்ளே போட்டதான அக்கினி இருக்கிறது. அக்கினியை அனல் மூட்டி கொழுந்து விட்டு எரிந்தவர்களாக, கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டினவர்களாக, இயேசுவின் சுவிசேஷம் இந்த உலகமெங்கும் அறிவிக்கப்படும்படியாக, இந்த உலகத்தின் ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாக புறப்பட்டு செல்லுவோம். இயேசுவை பாரெங்கும் சொல்லிட புறப்படுவோம். பாழான ஸ்தலங்கள் யாவையும் ராஜாவின் அரண்மனையாக்குவோம். பார்ப்போற்றும் வேந்தன் நம் இயேசுவை பாரெங்கும் சொல்லிட புறப்படுவோம். பாழான ஸ்தலங்கள் யாவையும் ராஜாவின் அரண்மனையாக்கிடுவோம். எழும்புவோம் திருச்சபையே, செல்லுவோம் சேனைகளாய். எழும்புவோம் திருச்சபையே, செல்லுவோம் சேனைகளாய். தேசத்தை கலக்கிடும் காலம் இது, அக்கினியாய் எழும்பிடும் நேரம் இது. தேசத்தை கலக்கிடும் காலம் இது, அக்கினியாய் எழும்பிடும் நேரம் இது. பார்ப்போற்றும் வேந்தன் நம் இயேசுவை பாரெங்கும் சொல்லிட புறப்படுவோம். பாழான ஸ்தலங்கள் யாவையும் ராஜாவின் அரண்மனையாக்கிடுவோம். ஹல்லேலூயா. தேசத்தை கலக்குகிற கூட்டம் நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. தேசத்தின் ஜனங்களை ஆண்டவர் பக்கமாய் திருப்புவதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா பாழான ஸ்தலங்கள் அனைத்தையும் ராஜாவின் அரண்மனை ஆக்கும்படியாக, இயேசு ராஜாவினுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய
அந்த உன்னதமான பணியில எல்லாரும் இணைந்து செயல்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிட போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பிலே யார் நிற்பார் என்று ஆண்டவரே உம்முடைய அங்கலாய்ப்பின் சத்தத்தை கேட்டு இதோ அடியேன் என்று சொல்லத்தக்கதாக உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆண்டவரே நல்ல பிள்ளைகளாக நல்ல ஆடுகளாக நாங்கள் காணப்படாது. இவர் கிருபை செய்யுங்கப்பா. எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரே தேசத்தை ரட்சிப்பதற்கு திறப்பிலே நாங்கள் நிற்கிற ஆண்டவரே எங்களை எடுத்து பயன்படுத்துங்க என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை எடுத்து அவருக்காக பயன்படுத்த போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஜபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தேசம் பயத்தால் நிறைந்திருக்கிறது. எதிர்காலம் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை அழிவுக்கு நேராக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த தேசத்து ஜனங்களுக்கு உத்தரவாதம் எடுக்கிற கூட்டமாக கர்த்தர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவரே, எங்கள் மீது இந்த காலவேளையில் ஒரு ஜபாவியை ஊற்றி ஆண்டவரே ஒரு விண்ணப்பத்தின் ஆவியினால் எங்களை நிரப்புங்கப்பா என்று ஒரு ஜபத்தோடு அர்ப்பணிப்போடு பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஜபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜபம் ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜபம் என் நேரமும் நான் ஏறெடுக்கணும் என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா. உபவாச ஜெபத்தில் இணைந்திருக்கிற நீங்கள் காலவில் ஒரு ஜபாவியை உங்களுக்குள்ளே ஊற்றும்படியாக நமக்குள்ளே அந்த ஜப அக்னியை போடும்படியாக கர்த்தரிடத்தில் கேட்போம். ஹல்லேலூயா. ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே. தேசத்திற்காய் கதறணுமே. தேசத்திற்காய் கதறணுமே. ஜபாவி ஊற்றுமையா. தலை தண்ணீரால் கண்கள் கண்ணீரூற்றால் நிரம்பட்டோம். ஹல்லேலூயா. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நிற்கிறோயா. ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் மூடங்கணுமே. முழங்கால்கள் மூடங்கணுமே.
என் கண்கள் எல்லாம் குளமாகணும், என் கண்கள் எல்லாம் குளமாகணும், ஜபாவி ஊற்றுமையா. ஆண்டவரே, ஒரு தானியேலை போல, ஒரு எஸ்தரை போல தேசத்திற்காக நிற்கிற கூட்டம், உமக்காக பரிசுத்த வைராக்கியம் பாராட்டுகிற கூட்டம் எழும்பட்டு ஆண்டவரே. ஜெபிக்கணுமே தானியேல் போல மூன்று வேளையும், தானியேல் போல மூன்று வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, ஜபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, எதை நான் பேச வேண்டுமென்று கற்று தாருமையா. எவ்வழி நடக்க வேண்டுமென்று பாதை காட்டுமையா. எதை நான் பேச வேண்டுமென்று கற்று தாருமையா. எவ்வழி நடக்க வேண்டுமென்று சொல்லி தாருமையா. ஒளியான தீபமே வழிகாட்டும் தெய்வமே, ஒளியான தீபமே வழிகாட்டும் தெய்வமே, தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறே. தினம் உம்மை நோக்கி பார்க்கிறேன். தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறேன். தினம் தினம் ஆராதனை அக்கினியே, ஆராதனை மேகமே, ஆராதனை அக்கினியே, ஆராதனை. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மை நாங்கள் தேடுகிறோம், உம்முடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறோம், உம்முடைய பிரசன்னத்தை நாடுகிறப்பா. நேசரே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, என் நேசரே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, ஆராதனை துதி, ஆராதனை, ஆராதனை துதி, ஆராதனை. எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு ராஜாதி ராஜாவை உயர்த்துவோமா?
உலக பெருமை இன்பமெல்லாம் நான் குப்பை என்று அதை இழந்தேன். ஆண்டவரே, உமை பிரிக்கக்கூடிய பாவங்களை வெறுத்து ஒதுக்கினேன். ஆண்டவரே, உம் சித்தம் நிறைவேற்றுவேன், உமக்காய் வாழ்ந்திடுவேன். இதய துடிப்ப, உம்முடைய இதயத்தின் இயக்கத்தை அறிந்தவர்களாக உமக்காக செயல்படுகிற பாத்திரமாக நாங்கள் காணப்படும். ஆண்டவரே, எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே, பாவிகளாக எங்களை உம்முடைய பிள்ளைகளாக தெரிந்தெடுத்திருக்கீங்களா? ஆண்டவரே, இன்னும் உம்மை அறியாத ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ளும்படியாக தேசத்திற்காக, தேசத்தின் ஜனங்களுக்காக நாங்கள் திறப்பில் நிற்கிறோம் ஐயா. எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. நேசரே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. உமக்காக, உமக்காக எழுப்பி பிரகாசிக்கிற விளக்காக நாங்கள் காணப்படணும். ஆண்டவரே, கோதுமை மணி போல நாங்கள் நிலத்தில் விழுந்து விளைவின் பலனை கொடுக்கத்தக்கதாக நாங்கள் காணப்பட எங்களை எடுத்து உபயோகப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலவெளிலும் ஜப ஆவியினாலே நிரப்பீராக, விண்ணப்பத்தின் ஆவியினாலே நிரப்பீராக. ஒரு ஜப அக்னி ஒவ்வொருக்குள்ளாக போடுங்க. ஆண்டவரே, கொழுந்து விட்டு ஏறியட்டும். Hallelujah, hallelujah, stotra, stotra. அப்படி செய்யப்போகிற தயவிற்காக நன்றி. ஆண்டவரே, மிதியான வேலை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஜப நேரங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. எல்லா சோர்வின் ஆவிகள், பெல்லவீனத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உற்சாகத்தின் ஆவினால் ஒவ்வொருவரையும் நிறைப்பீராக. வைராக்கியத்தோடு செபிக்க தேவர் கிருபை செய்யுங்க. எங்களோடு உடம்புடைய வார்த்தை மொழியாக பேசுங்க. மீதியான வேலையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போறோம். உபவாசம் பண்ணி தேவ சமூகத்துல ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிக்க போறோம். திருச்சபைக்காய், ஊழியர்களுக்காய், ஊழிய குடும்பங்களுக்காய் தேவனை நோக்கி நாம் சபையாராக சேர்ந்து ஜெபிப்போம். அது அப்போஸ்தல திருச்சபையில் எப்படி ஜெபித்தார்களோ அதே போல் நாமும் ஜெபிக்க போயிடும். அப்போஸ்தல நடவடிக்கை 9:31 வசன விதமாய் செல்கிறது. சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெறுகின. இப்படியாய் நம்முடைய சபையில திருச்சபைகள், நம்முடைய தேசத்தில் பூட்டப்பட்டிருக்கிற ஆலயங்கள் வெகு சீக்கிரமே திறக்கப்படவும், அவருக்கு பயப்படுற பயத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடும் நடந்து பெருகும்படியாக நாம் சபையாராக ஜெபிக்க போறோம். அதே போல சபையில் இருக்கிற அருமையான ஊழியர்கள், நமக்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்த பிதாக்களுக்காய், குறிப்பாய் இந்த பட்டணத்தில், நம்ம பட்டணத்தில் இருக்கிற நம்முடைய ஊழியர்களுக்காய், நமது சபையின் ஊழியர்களுக்காய், நமது தேசத்தில் ஆண்டவர் எழுப்பி கொடுத்த ஊழியர்களுக்காய், ஊழியத்தின் குடும்பங்களுக்காய் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவன நோக்கி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. சோஸ்திரம், சோஸ்திரம், சோஸ்திரம். நல்ல தகப்பனே உமக்கு சோஸ்திரம், வல்லமுள்ள பிதாவே உமக்கு சோஸ்திரம், காண்கிறவரே சோஸ்திரம், காக்கிறவரே சோஸ்திரம். எங்களை விசாரி
उपवास सभव भारतोड़ जबिक्रमांडवरे कर्तर केट्पीराग अप्पा कन्नीरे कान्पीराग
அப்போஸ்தல சபையில ஜெபித்த ஜனங்களின் ஜெபத்தை கேட்டு பெரிய விடுதலை கொடுத்த அதே கர்த்தர் இன்று எங்கள் ஆண்டவரே இயேசு நம்மோடு திருச்சபையின் விசுவாசிகளாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் ஜெபத்தை கேட்டு தேசத்தில் பல மாற்றத்தை கொண்டு வாருங்க. தூட்டப்பட்ட ஆலயங்கள் திறக்கப்படட்டும். ஊழியில் ஆசீர்வதிங்க, ஊழிய குடும்பங்களை ஆசீர்வீங்க, திருச்சபையில் ஆசீர்வீங்க. எங்களுக்கு நீர் தந்த நல்ல அருமையான ஊழியர்களுக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே தகப்பனே சோஸ்திரம். ஆண்டன் பாஸ்டர்க்கா, ஜெகன் பாஸ்டர்க்கா, ரீகன் பாஸ்டர்க்கா, செல்வமாக்கா, குடும்பத்துக்கா எல்லாருக்கும் நன்றி செலுத்துறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்கப்பா. தேவையில சந்தித்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு பதிலளித்த தயவிற்காக கர்த்தருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு நாங்கள் ஓடி ஓடி உழைப்பதற்கு நல்ல உடல் சுகம் தந்தீரையா, தினம் உடல் சுகம் தந்தீரையா, கோடி கோடி நன்றி அப்பா, 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 நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான் எப்போதும் ஆனந்தமே அப்பாவும் ஆமே, எப்போதும் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். சபை போதகர்களுக்கும் போதகர் குடும்பத்திற்கும் சபை விசுவாசிகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உபவாச ஜபத்துக்கு வந்திருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் நம்ம உபவாச ஜபத்தோடு உபவாசத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும்படியாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த வேளையில் தேசத்திற்காக ஜெபிக்கிறதுக்காக இந்த வேளையில் நம்ம வந்து நிற்கிறோம் தேவ சமூகத்தில். அதற்கு முன்பாக ஒரு வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். ஏன்னா இந்த நாட்களில், கடைசி நாட்களில் நம்ம நிற்கிறோம். இதுக்கு நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் தேவனுடைய வருகை சமீபம் என்பதை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு காரியங்களும், பூமி எதிர்ச்சி வந்தாலும் ஒரு நிமிஷத்தில் எத்தனையோ இடங்களில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த கொள்ளை நோய் வந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இப்படி அநேக காரியங்கள் தேவனுடைய வருகை சமீபம் என்பதை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு தம்மை பின்பற்றி வந்த சீசர்களை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, மனுஷகுமார் லோத்துவின் நாட்களில் நடந்தது போலதான் மனுஷகுமாரன் வரும் நாட்களில நடக்கும் என்று சொன்னார். எப்படி லோத்துவின் நாட்களில் அந்த சோதோம் குமாரா பட்டணத்தில் பாவம் பெருகி இருந்ததோ, அவங்க எப்படி புசித்து குடித்து வெறித்து எல்லா காரியங்களையும் நடப்பித்து கொண்டிருந்தாங்களோ, அதே போலதான் இந்த நாட்களில் நம்ம பூமியில பார்க்கிறோம். அதே காரியங்களை நம்ம இந்த நாட்களில் பார்க்கிறோம். பாவம் பெருகி இருக்கிறத பார்க்கிறோம், அக்கிரமம் பெருகி இருக்கிறத பார்க்கிறோம். ஒருத்தர் கூட தெய்வ பயம் இல்லாதபடிக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அன்றைக்கே ஆண்டவர் அன்றைக்கு தூதன் மூலமாக லோத்து குடும்பத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம், பின்னிட்டு பாராதே, சமபூமியில் எங்கும் நில்லாத, சமவெளியில நில்லாதே, மலைக்கு ஓடிப்போ. இந்த மூன்று கட்டளை தான், இந்த மூன்றை செய்ய சொல்லிதான் அன்றைக்கு தூதன் மூலமாக அந்த லோத்து குடும்பத்துக்கு ஒரு கட்டளை வந்தது. அதே போல இந்த நாட்கள்ல, அந்த லோத்துவின் நாட்கள்ல நடந்தது போல இருக்கிற இந்த நாட்கள்ல நமக்கு தேவன் கொடுக்கிற காரியங்கள் அதுதான். பின்னிட்டு பார்க்காதபடிக்கு இந்த லாக்டவுன் நாட்கள்ல நம்ம ஒருபோதும் பின்னால போய்விடவே கூடாது. ஆண்டவரை விட்டு தூரமாக போகிற காரியங்கள் நமக்குள்ள வந்து விடவே கூடாது. அன்று பாருங்க, அன்றைக்கு அந்த வார்த்தைகளுக்கு லோத்து குடும்பம் கீழ்படியாதபடியினால லோத்துவின் மனைவி உப்பு தூணாளர் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவருடைய அவங்களுடைய பிள்ளைகள், இரண்டு பிள்ளைகளும் ஆகாத சந்ததியை கொண்டு வந்தாங்க என்று சொல்லி வாசிக்கிறோம். லோத்துவின் குடும்பமே கெட்டு போயிடுச்சு என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்ம அறிந்து கொள்கிற இந்த நாட்கள்ல
ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம ஒருவர் கூட, ஒரு ஆத்மா கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் கூட பின்னிட்டு போய்விடாத படிக்கு, பின்னிட்டு பாராத என்று சொன்ன நம்ம பின்னால நடக்கிற காரியங்களை பார்க்காத படிக்கு, நம்ம சிலுவையை நோக்கி நம்ம முன்னோக்கி ஓடும் போதே ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அதனால்தான் பேதுரு சொல்லும் போது சொல்றாரு, கடைசி நாட்கள்ல வெளிப்பட போயிட ரட்சிப்புக்கு என்னவா இருக்கணுமா, நம்ம ஆயத்தமா இருக்கணும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்ம இந்த நாட்கள்ல நம்ம வெளிப்பட போகிற அந்த கடைசி ரட்சிப்பு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த மத்திய ஆகாயத்துல வரப்போகிற அந்த 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 ஒரு சம்பவத்திற்காக நம்ம ஆயத்தமாக காத்திருக்கிற வேண்டிய அந்த கடைசி நொடிப்பொழுதுல நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஒரு நாளும் பின்னால திரும்பி பார்த்தோ, தேவனை விட்டு தூரமாய் போயோ, சோர்ந்து போயோ, தேவனை விட்டு பின்வாங்கி போகிற எந்த ஒரு காரியமும் நம்ம இடத்துல காணப்படாத படிக்கு இந்த நாட்கள்ல நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது சமவெளியில எங்கும் நிற்கக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன்னா சமவெளியில நம்ம இதுதான் நம்ம பிரயாணத்துல, நம்ம சமவெளியில பிரயாணம் பண்ணி கொண்டு போய்கொண்டு இருக்கிறோம். இந்த சமவெளியில அநேக காரியங்கள் நம்மளை நிறுத்துவதற்கு, நம்மளை தடுப்பதற்கு, நம்ம இந்த மலையை நோக்கி ஓடி போகிற காரியங்களை, நம்ம பரலோக ராஜ்யத்தை நோக்கி போகிற காரியங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு அநேக காரியங்கள் இந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கிறது. லாக்டவுன் முடியலையே, கொரோனா வைரஸ் போகலையே அப்படின்னு ஒரு சோர்வு நமக்குள்ள வருகிறது. நம்முடைய குடும்பத்தின் காரியங்கள், பொருளாதார காரியங்கள், அநேக காரியங்கள் நமக்குள்ள ஒரு பின்மாற்றத்தை கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா இவைகள் எல்லாவற்றையும் நம்ம தள்ளிவிட்டு நம்ம சிலுவையை நோக்கி பார்த்து முன்னோக்கி ஓட, எந்த ஒரு இடத்துலயும் நம்ம சக்கப்பாகி நின்று விடாத படிக்கே நம்ம அந்த கல்வாரி மலையை நோக்கி மாத்திரம் ஓடி நம்ம அந்த முடிவுல அந்த ஆண்டவரா இயேசு கிறிஸ்துடைய அந்த பரலோக ராஜ்யத்துல பங்கடைவதற்கு இந்த நாட்களை நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் நம்மளை நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஏன்னா எரேமியாவில நம்ம வாசிக்கிறோம், என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனா இருப்பேன், நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள், நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின்படியும் கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டு அல்ல பின்னிட்டே போனார்கள் என்று சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். எரேமியாவின் நாட்கள்ல இருந்த ஜனங்கள் அப்படித்தான். ஆண்டவர் சொன்னார், என் வாக்குக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு, நான் சொன்ன கட்டளைகளின் படி நடவுங்கள் என்று சொன்னாங்க. ஆனா அவங்க பொல்லாத அவங்க இருதயத்தின் யோசனைகளின் படியும் கடினத்தின் படி நடந்து முன்னிட்டு அல்ல பின்னிட்டே போனார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது போல இந்த நாட்கள்ல நாம ஒரு போதும் பின்னிட்டு போய்விடாத படிக்கு, லோத்துவின் நாட்கள்ல அவங்க அந்த குடும்பம் நடந்தது போல நாம நடந்து விடாத படிக்கு, இந்த நாட்கள்ல நம்ம உண்மையும் உத்தமமான பிள்ளைகளாக தேவனுக்கென்று இன்னும் வைராக்கியமாக இருக்கும்படியாக, அவருடைய வருகைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாக இந்த நாட்கள் நம்மளையே ஒப்பு கொடுத்து எல்லா காரியங்களையும் இச்சை அடக்கத்தோடு கூட தேவனிடம் நோக்கி பார்க்கிற கிருபையை இந்த நாட்கள்ல தேவன் நமக்கு கொடுக்கும்படியாக கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதி அருவியில் அடியார் நெஞ்சம் வாரிரோ. அருவியில் அடியார் நெஞ்சம் வாரிரோ. இந்த வேளையில நம்ம தேசத்திற்காக ஜெபிக்க போயிரும். ஹல்லேலூயா. இந்த வேளையில எல்லாரும் ஜெப சிந்தையோடு கூட எல்லாரும் நம்ம தேசத்துல நிலைமைகளை நம்ம அறிந்திருக்கிறோம். நம்ம தேசத்துல ஒரு பாதுகாப்பு இல்லாதிருக்கிற நிலைமைகளை நம்ம அறிந்திருக்கிறோம். பக்கத்து தேசங்கள் எல்லாமேவும் இந்த நாட்கள்ல நம்ம தேசத்துக்காக விரோதமாக செய்கிற காரியங்களை நம்ம அறிந்திருக்கிறோம். இந்த வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒரு பாரத்தோடு கூட இந்த வேளையில
ஹல்லேலூயா ஒரு பாரத்தோடு கூட தேசத்திற்காக செபிக்கலாமா ஆலே எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா எல்லாரும் இயேசப்பா ஒரு தேசத்தை குறித்த ஒரு பாரம் எங்களை நிரப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே எங்க தேசத்தை குறித்த ஒரு பாரம் எங்களை நிரப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா எங்களுக்கு இந்த ஜெப நேரத்தை எங்களுக்கு ஆயத்தமாக்கி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே ஒருபோதும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போன பிள்ளைகளாக அல்ல ஆண்டவரே அப்பா நாங்கள் கர்த்தருக்குள் திடப்பட்டவர்களாக ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையினாலே திடப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவரே இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா எங்கள் தேசத்தின் பாதுகாப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அன்றைக்கு ஆண்டவரே எசேக்கியா ராஜாவின் நாட்களில் ஆண்டவரே அந்த எருசலேம் ஆண்டவரே அந்த பட்டணத்துக்கு விரோதமாக அசீரிய ராஜா கடந்து வந்த போது ஆண்டவரே அந்த சனகரிப் வந்த போது ஆண்டவரே அப்பா எசேக்கியா ராஜாவும் ஏசாயாவும் ஆண்டவரே ஒருங்கிணைந்து ஆண்டவரே அப்பா அந்த பரலோக தேவனை நோக்கி பிரார்த்தித்த போது ஆண்டவரே அப்பா நீ சொன்னீரே ஆண்டவரே அப்பா அவன் இந்த பட்டணத்துக்குள் பிரவேசிப்பது இல்லை என்று சொன்னீங்க ஆண்டவரே அப்பா சோத்ரோ அவன் பட்டயம் வருவதில்லை என்று சொன்னீங்க ஆண்டவரே அந்த வார்த்தையை நம்பி இந்த நாளிலே ஆண்டவரே எங்க தேசத்துல அப்பா சைனா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா எங்கள் தேசத்துக்கு விரோதமாக வருகிற காரியங்களை நாங்கள் தேவ சமூகத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்பா எங்க தேசம் ஆண்டவரே அப்பா ஒரு திறந்த வெளியை போல அல்ல ஆண்டவரே அநேகர் பட்சிக்கிற தேசத்தை போல அல்ல ஆண்டவரே எங்க தேசத்திற்கு உம்முடைய பாதுகாப்பு கடந்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா எங்க தேசத்துக்கு உம்முடைய பாதுகாப்பு கடந்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே எங்க தேசம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா உம்மை அறியாத தேசமாக இருந்தாலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே உம்மை ஆராதிக்காத தேசமாக இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் நிமித்தம் ஆண்டவரே அப்பா அந்த தேசத்தை கர்த்தர் பாதுகாக்கும்படியா நாங்கள் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கேட்கிறோம்ப்பா சைனா ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா மறைவாக எங்க தேசத்தை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஆண்டவரே தேசத்துக்கு விரோதமாக ஆண்டவரே திட்டம் தீட்டுகிற எல்லா திட்டங்களும் முறியடிக்கப்படும்படியாக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் செபிக்கிறோம்ப்பா இயேசுவின் நாமத்திலே நாங்கள் செபிக்கிறோம்ப்பா அந்த லடாக் பகுதியில் ஆண்டவரே அப்பா அந்த பள்ளத்தாக்கில் ஆண்டவரே நம்முடைய பாதுகாப்பு இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா எங்கள் இராணுவ வீரர்களை நாங்கள் இழந்து நிற்கிறோம்ப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா எங்களுக்கு பாதுகாப்பு நீராக இருக்கிறபடியினால ஆண்டவரே அந்த பகுதியில் நம்முடைய பாதுகாப்பு இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஹல்லேலூயா நம்முடைய பாதுகாப்பு இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா சைனாவுடைய தந்திரங்கள் முறியடிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அவருடைய எல்லா ஆலோசனைகளை கர்த்தர் அபத்தமாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஹல்லேலூயா அப்பா அவன் ஆராதிக்கிற எல்லா சர்ப்ப வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் முறியடிக்கிறோம் அப்பா நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா எங்கள் இராணுவ வீரர்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பு கொடுப்பீராக எங்கள் இராணுவ வீரர்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பு கொடுப்பீராகப்பா அவங்கள் மனைவி பிள்ளைகளை நிலைத்து ஆண்டவரே அவள் குடும்பங்களை நிலைத்து நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா ஒவ்வொரு இராணுவ வீரருக்கு பாதுகாப்பு கொடுப்பீராக வீண் பேராசையினால் ஆண்டவரே யுத்தங்கள் நடக்காத படிக்கு ஆண்டவரே கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா சைனா மீது நம்முடைய கல்வாரி ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம்ப்பா கர்த்தர் தாமே பாதுகாத்துக் கொள்கிற தயவிற்காக உண்மை நன்றியோடு கூட உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ப்பா நேபாளம் ஆண்டவரே தேசத்தின் மீது நம்முடைய கல்வார் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம்ப்பா இதுவரை எங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே சிநேகிதனாக இருந்த நாடு ஆண்டவரே இதுவரைக்கு எங்களோடு கூட ஆண்டவரே உறவோடு கூட இருந்த நாடு ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திர அநேகருடைய தந்திரத்தினால் அநேகருடைய பேச்சினால எங்களுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டு இருக்கிறதுப்பா நீங்க கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்கள் கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா தேவ கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நேபாளத்தின் மீது உம்முடைய கல்வாரி ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம்ப்பா
அவருடைய எல்லா ஆலோசனைகளை கர்த்தர் அபத்தமாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, பாகிஸ்தான் மீது நம்முடைய கல்வார் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம்ப்பா. தீவிரவாதிகளை அனுப்பி கொண்டே இருக்கிறோம்ப்பா. தேசத்துல கொரோனாவினால பாதிப்புகள் ஆண்டவரே, ஒரு பக்கம் தீவிரவாதத்தை தீவிரவாதிகளை அனுப்பி ஆண்டவரே எங்க தேசத்தை அழிக்கும்படியாக ஆண்டவரே அப்பா செய்யப்படுகிற காரியங்களை தேவ சமூகத்துல கொண்டு வருகிறோம்ப்பா. நாங்கள் இருக்கிற தேசத்துல நாங்கள் சமாதானத்தோடு கூட வாழும்படியா அந்த தேசத்திற்காக ஜெபியுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையிலே நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க தேசத்திற்காக உம்முடைய வார்த்தையிலே நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க சமாதானத்தோடு கூட வாழ ஆண்டவரே, எங்க சமாதானத்தோடு கூட ஜீவனம் பண்ண ஆண்டவரே அப்பா. எங்க சந்ததிகள் சமாதானத்தோடு கூட இருக்க ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா தீவிரவாதிகளை கர்த்தர் காட்டி கொடுப்பீராக. டெல்லியில தீவிரவாதிகள் ஆண்டவரே அப்பா அழிக்க வேண்டும் என்று ஆண்டவரே திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல முறியடிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல அந்த திட்டங்கள் அபத்தமாக்கும்படியா ஜெபிக்கிறோம். தீவிரவாதிகள் எல்லா திட்டங்களையும் கர்த்தர் காட்டி கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் நீர் அப்படியே செய்கிற தயவிற்காக உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்க தேசத்துடைய பாதுகாப்பு உங்க கரத்துல இருக்கிறதுப்பா. நாங்க வேற யாரையும் நம்பல இயேசப்பா, உங்களை மாத்திரம் நம்பி இந்த நேரத்துல நிற்கிறோம்ப்பா. நீர் அப்படியா எங்க தேசத்தை பாதுகாப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஹாலேலூயா. அடுத்து நம்ம தேசத்துல கிரி செய்யற கொரோனா வைரஸுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போயிரும். தேச கொரோனா இல்லாத தேசமாக ஹாலேலூயா. எல்லா டாக்டர்ஸ், நர்சஸ், எல்லா துப்புரவு பணியாளர்கள், சுகாதாரத்துறையில இருக்கிறவங்க, காவல்துறையில இருக்கிற அனைவரும் பாதுகாக்கப்படும்படியாக ஹாலேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்க பட்டணத்துல ஆண்டவரே எத்தனையோ பேர் கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்கப்பா. எங்க ஆஸ்பத்திரியில எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்ட நிலைமையில ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்கப்பா. இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. எங்க தமிழகம் சென்னையில் ஆண்டவரே அப்பா, அநேக மாவட்டங்கள்ல இந்த நாட்கள்ல ஆண்டவரே அப்பா கொரோனா வைரஸ்னால பாதிப்புகள் அதிகமாய் கொண்டு இருக்கிறதுப்பா. அதனால ஆண்டவரே லங்ஸ் பாதிக்கப்படுகிற காரியங்களை ஆண்டவரே தேவ சமூகத்துல நாங்கள் கொண்டு வருகிறோம்ப்பா. தேவ சமூகத்துல நாங்கள் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவன் ஒருவரே ஆண்டவரே. இதிலிருந்து முற்றிலுமாய் விடுதலை கொடுக்க வல்லமையுடையவரப்பா. எங்கள் தேவன் ஒருவரே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே எல்லா காரியங்களையும் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. எங்கள் தேவன் ஒருவரே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. வைரசுடைய வல்லமைகளை அழிக்க வல்லமையுடைய தேவன் ஆண்டவரே. நாங்கள் ஒருமனப்பட்ட ஆண்டவரே ஆன்லைன்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே சரீரத்துல தூரமாக இருந்தாலும் நாங்கள் ஆவியில இணைந்த ஆண்டவரே ஒருமனப்பட்டு ஆண்டவரே இந்த காரியத்துக்கு விரோதமாக நாங்கள் கடந்து வருகிறோம். கடந்து வருகிறோம்ப்பா. இயேசுவின் ரத்தத்தினால நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஷல்க மதரவர. ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா வைரசுடைய வல்லமைகள் அழிக்கப்படும்படியா இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வைரசுடைய வல்லமைகள் அழிக்கப்படும்படியாக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் அப்படியே செய்கிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே அப்பா, பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஆண்டவரே அநேக விசுவாசிகள் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நல்ல சுகத்தை கொடுப்பீராக. அந்த எகிப்தின் தேசத்துல ஆண்டவரே கோசேனைக்கும் ஆண்டவரே அங்க எகிப்தியர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டினீங்கப்பா. அன்னைக்கு உம்முடைய ஜனங்களுக்கும் எகிப்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் நீங்க வித்தியாசத்தை காட்டினீங்க ஆண்டவரே. அன்னைக்கு உம்முடைய ரத்தம் பூசப்பட்ட வீடுகள்ல சங்காரத்தூதன் கடந்து வர முடியலப்பா. அந்த ரத்தம் பூசப்பட்ட வீட்டுல எகிப்தியர்கள் கூட பாதுகாக்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோமேப்பா. அந்த தேவன் இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறபடினால ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே சென்னை பட்டணம் முழுவதும் கல்வாரத்தை தெளிக்கிறோம்ப்பா. கோயில்பட்டி பட்டணம் முழுவதும் கல்வாரத்தை நாங்கள் தெளிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு மாவட்டங்களிலே கல்வாரத்தை நாங்கள் தெளிக்கிறோம்ப்பா. மதுரை மாவட்டத்திலே கல்வாரத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒவ்வொருவர் மீது ஆண்டவரே காயப்பட்ட தழும்புகள் கொண்டு வர கரத்தை வைத்து சுகத்தை கொடுக்கும்படியா நாங்கள் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கேட்கிறோம்ப்பா.
அந்த கல்வாரியில நீங்க சிந்தன அந்த பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே, அப்ப ஒவ்வொரு ஜனங்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவரே நீர் அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர் என்று சொல்லி வாசிக்கிறோமேப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா, நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுதே எங்களுக்காக ஆண்டவரே நீர் பலியானீர் என்று சொல்லி வாசிக்கிறோமேப்பா. ஆண்டவரே எங்கள் ஜனங்களுடைய பாவங்களை, எங்களுடைய பாவங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற, நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுதே எங்களுக்காக பலியானவர், எங்கள் பாவங்களை பாராதபடி வல்லமையினாலே ஆலயங்கள் திறக்கப்படுவதற்கு ஆண்டவரே அப்பா காரணமா இருக்கிற இந்த காரியங்களை மாற்றி ஆண்டவரே எங்கள் சிறையிருப்புகளை மாற்றும்படியா, எங்கள் ஆலயங்கள் திறக்கப்படும்படியா, நாங்கள் கூடிய ஆராதிக்கும்படியா கர்த்தர் கிரியை செய்யும்படியா இயேசுவின் நாமத்திலே நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் அப்படியே செய்கிற தயவிற்காக நன்றியோடு கூட மே ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு கூட மே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக நம்ம செபிக்க போயிரும். ஹாலேலூயா! எத்தனை கோடி கணக்கான ஜனங்கள் நம்முடைய தேசத்துல, 130 ஜனக்கோடி ஜனங்கள் இருக்கிற இந்த தேசம், இன்னும் எத்தனையோ ஜனங்கள் தேவனை அறியாத படிக்கு, இன்றைக்கு உணர்வடையாத படிக்கு தன் பாவத்தில் வாழ்கிற ஜனங்களுக்காக இந்த வேளையில அந்த பரலோக தேவனை நோக்கி நம்ம பார்க்க போயிடும். ஹல்லேலூயா! ஏன்னா படைத்தவரை நோக்கி பார்க்காத படிக்கு தன்னுடைய கைகளின் கிரிகளை கழுகூறிய ஜனங்கள் மிகுந்த தேசம் நம்முடைய தேசம். தன்னை உண்டாக்கின தேவனை நோக்கி பார்க்காத படிக்கு ஹல்லேலூயா தன்னுடைய கைகளின் கிரிகளிலே கழுகூறுகிற தேசமாக அந்த தேசம் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படிதான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி இருந்தாங்க. ஆனா ஒரு எலியா அந்த கர்மேல் பர்வதத்துல அக்னியை இறக்கும் போது கர்த்தரே தேவன் என்று சொல்லி எல்லா ஜனங்களும் முகங்குப்புற விழுந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே தேவன் இன்றைக்கு ஜீவன் உள்ளவராக, அதே தேவன் இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறார், அதே தேவன் இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறபடியால எல்லா ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்க போயிரும். ஒரு ஆத்மா கூட கெட்டு போவது கர்த்தருக்கு சித்தம் அல்ல, ஒரு ஆத்மா கூட தன்னுடைய துன்மார்க்கத்திலே மடிவது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. எல்லாரும் மனம் திரும்பி பரலோக தேவனை பார்க்க வேண்டும் என்பதே தேவ சித்தமாக இருக்கிறபடியால, அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டால் அதை கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறபடியால, இந்த வேளையில நம்முடைய தேசத்தில் இருக்கிற 132 கோடி ஜனங்களுக்காக நம்ம தேவ சமூகத்தை நோக்கி நம்ம பார்க்க போயிரும். ஹல்லேலூயா! எல்லாரும் பாரத்தோடு கூட பார்க்கலாமா? நம்ம குடும்பத்தார் எத்தனையோ பேர் இன்னும் தேவனை அறியாதவங்க இருக்கிறாங்க, நம்ம சொந்த பந்தங்கள் இன்னும் எத்தனையோ பேர் தேவனை அறியாதவங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா! அவர்களுக்கெல்லாம் உத்தரவாதத்தோடு நம்ம செபிக்கலாமா? ஆண்டவரே, நாங்கள் எங்க தேசத்தின் ஜனங்களுக்காக தேவ சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா, எங்க தேசத்தின் ஜனங்களுக்காக தேவ சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. அவங்க சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் மட்டும் அல்ல ஆண்டவரே, அவங்க ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. அந்த கிருபைக்கு நேராக நீங்க நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எங்க ஜனங்கள் உணர்வடையணும் ஆண்டவரே, அப்படிப்பட்டதான ஒரு எழுப்புதல் எங்க தேசத்திலே ஆண்டவரே அப்பா ஊற்றப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அப்படிப்பட்டதான ஒரு எழுப்புதல் எங்க தேசத்திலே ஊற்றப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே, எங்க தேசத்துல ஆண்டவரே இயேசப்பா ஸ்தோத்திரம், படைத்த தெய்வத்தை பாராத படிக்க ஆண்டவரே கைகள் கிரிகளை கழிகூற ஜனங்களுக்காகவும் நோக்கி பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த நாட்கள்ல கூட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், இந்த காரியங்கள் ஏன் சம்பவிக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே இருதயத்தை அதுக்கு நேராக நோக்காத படிக்க ஆண்டவரே இன்னும் பாவத்துல உழன்று கொண்டிருக்கிற ஜனங்களுக்காகவும் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இன்னும் உணர்வடையாத ஜனங்களுக்காகவும் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்.
இருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்க ஜனங்களை உடன்படைய செய்யுங்க ஆண்டவரே, எங்க ஜனங்களை மனம் திரும்ப செய்யுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்டதான ஒரு ஆவியின் எழுப்புதல் ஆண்டவரே எங்க தேசத்திலே கடந்து வரும்படியா இறங்க ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க தேசத்திலே கடந்து வரும்படியா இறங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவது நமக்கு பிரியம் அல்லவே. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறீரே. அல்லேலூயா. ஸ்தோத்ரோ ஸ்தோத்ரோ ஸ்தோத்ரோப்பா. மனம் திரும்ப செய்யுங்க ஆண்டவரே. எங்க குடும்பங்கள் எத்தனையோ பேர் இருக்காங்கப்பா, எங்க பட்டணத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்கப்பா, எங்க தேசத்துல எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா. எங்க தேவனே மனம் இறங்கு வீராக, எங்க தேவனே எங்க ஜனங்களுக்கு மனம் இறங்கு வீராக, எங்க தேவனே எங்க ஜனங்களுக்கு மனம் இறங்கு வீராக. நாங்கள் ஒரு மனப்பட்டு கேட்கிறோம்ப்பா, நாங்கள் ஒரு மனப்பட்டு கேட்கிறோம்ப்பா. கர்த்தாவே ஹல்லேலூயா. யாரும் சமூகத்துல நிற்க முடியும் ஆண்டவரே? அப்பா உடைய வருகை சமீபமாக இருக்கிறதுப்பா ஆண்டவரே. பரலோகத்தை எங்க தேசத்து ஜனங்கள் நிரப்பணுமே ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் எங்க தேசத்துல காணப்படணுமே ஆண்டவரே. பாவ உணர்வடை செய்கிற ஆவியான ஒரு தேசத்துல அசை வாடணுமே ஆண்டவரே. அப்படியா நீர் ஆண்டவரே பட்டணங்கள் ஆண்டவரே கிராமங்கள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த லாக்டவுன் நாட்கள்ல கூட ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக டிவியில கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவரே தேவனை அறியாத ஜனங்களை கர்த்த தொடுவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே தொடுவீராக. ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக ஒரு வசனம் ஆண்டவரே அவள் காதுகளில் தொழித்தால் அந்த வசனம் அவர்கள் கிரியை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. நாங்கள் ஒருமனப்பட்டு செபிக்கிறோம்ப்பா. கர்த்தனீர் அப்படியே செய்கிற தயவிற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநேகர் ஆண்டவரே இதை கேட்கிற அநேகர் ஆண்டவரே கர்த்தருக்கென்று வைராக்கியமாக எழும்பணும் ஆண்டவரே. நாங்கள் ஒரு மனப்பட்டு கேட்கிறோம்ப்பா, நாங்கள் ஒரு மனப்பட்டு கேட்கிறோம்ப்பா. இந்த நாட்கள் ஒரு பெரிய மனம் திரும்புதல எங்க தேசத்துல நீர் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. எங்க தேசத்துல உடைய நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பாக ஆண்டவரே நீர் அக்னி ஜுவாலையோடு கூட ஆண்டவரே உம்மை ஆராதிக்க ஜனங்கள் மீது ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வருகிற அந்த நாட்களுக்கு முன்பாக ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் மனம் திரும்ப செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் ஜனங்கள் உண்மை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அவர்களை சிருஷ்டித்த தேவனே, அவர்களுக்காக ரத்தம் சிந்தின தேவனே, அவர்களுக்காக ஆண்டவரே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆண்டவரே அப்பா ஒரு விசை மனம் இறங்கும்படியா நாங்கள் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கேட்கிறோம்ப்பா. கர்த்தனீர் அப்படியே செய்கிற தயவிற்காக உண்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. என் ஜனங்களை ஆண்டவரே உன் பக்கமாக திருப்புவீராக. நான் உயர்த்தப்பட்ட பின் எல்லாரும் என் பால் ஈர்த்துக் கொள்வேன் என்று சொன்னீரேப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. என்னை இழுத்து கொண்டீங்களே ஆண்டவரே. அப்பா ஜீவனுள்ள தேவனை அறியாது என்னை இழுத்து கொண்டீங்களேப்பா. என்னை போல் இருக்கிற சகோதரர்கள் சகோதரர்களை கர்த்தர் இழுத்து கொள்வீராக. அவள் உள்ளத்தில் ஆண்டவரே அந்த இயேசுவின் நாமம் ஆண்டவரே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கட்டும்ப்பா. அந்த இயேசுவின் நாமம் ஆண்டவரே அப்பா ஒரு வாஞ்சையை கொடுக்கட்டும் அப்பா. அந்த இயேசுவின் நாமம் ஆண்டவரே என் ஜனங்களுக்குள் ஒரு ஆண்டவரே அப்பா அன்பை கொண்டு வரட்டும்ப்பா. அதை உச்சரிக்கும் போதே ஜனங்கள் மனம் திரும்புவார்களாக என்று செபிக்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை தேசத்திலே செய்யும்படியா நாங்கள் வாஞ்சிக்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்யும்படியா நாங்கள் வாஞ்சிக்கிறோம்ப்பா. அடுவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்கள் அங்கலாய்ப்பி அறிந்திருக்கிற தேவன் தாமே ஆண்டவரே காரியங்களை அப்படியா நீ செய்வீராக என்று நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அடுவரே எங்கள் இந்தியாவில் அடுத்த பொருளாதார காரியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எங்கள் இந்த தேசத்தில் ஆண்டவரே இந்த வைரஸ் தாக்குதலால ஆண்டவரே இந்த லாக்டவுன் நாட்கள் ஆண்டவரே அப்ப அநேக இண்டஸ்ட்ரி ஓடாம ஆண்டவரே அநேக தொழில்கள் நசுக்கப்பட்டு எங்கள் பொருளாதாரம் மிகவும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறப்பா. பலவீனமாயிருக்கிற காரியங்களை தேவ சமூகத்தில் கொண்டு வருகிறோம்ப்பா. அரசாங்கம் எத்தனை உதவி செய்தாலும் ஆண்டவரே அது சரியாய் போய் சேர முடியாதபடிக்கு அநேக தடைகள் இருக்கிறது அறிகிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவரே மீண்டும் சிறு தொழில்கள் குறு தொழில்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்க தேசத்துல மீண்டும் செழிக்க பண்ணும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியா. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு
நல்ல பதிலை தந்து கொண்டிருப்பதற்காக கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென் ஆமென். அக்கினி இறங்க வேண்டும், அற்புதம் விளங்க வேண்டும். அக்கினி இறங்க வேண்டும், அற்புதம் விளங்க வேண்டும். கர்த்தரே தெய்வம் என்று ஜாதிகள் முழங்க வேண்டும். கர்த்தரே தெய்வம் என்று ஜாதிகள் முழங்க வேண்டும். இந்தியாவில் இயேசு நாமம் என்றே கூற வேண்டும். இந்தியரே பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றும். இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றும். நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் மெய் துதிக்கிறோம், மெய் சோத்திருக்கிறோம். இந்த பட்டணத்தில் எங்கள் சபையை நிறுவினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே, ஒரு திட்டம் உண்டு ஆண்டவரே. அப்பா ஆத்துமாக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சியாக இருக்கிறவரே, எல்லாரும் மனம் திரும்பி வேண்டும் என்று விரும்புகிறவரே, உம்மை தடவியாவது கண்டுகொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவரே, எங்கள் பட்டணத்து ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இடக்கைக்கு வலக்கைக்கு வித்தியாசம் தெரியாத நினைவே மனக்கள் மீது மனம் இறங்கினீங்களேப்பா. எங்க பட்டணத்து மீது மனம் இறங்குங்க ஆண்டவரே. மெய்யான தேவனை கண்டுகொள்ளத்தக்க பிரகாசமான கண்களை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உம்முடைய கல்வாரி ரத்தத்துக்குள்ள இந்த பட்டணத்தை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அன்னைக்கு அபிராமுக்கு உள்ளங்கால் படு இடத்தை சுதந்திரமா கொடுத்தீங்க. அன்றைக்கு யோசுவாக்கு நூல் போட்டு கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தீங்க. எங்களுக்கும் ஆண்டவரே இந்த கோவில்பட்டி பட்டணத்தையும் சுற்றுப்புற கிராமங்களையும் கொடுங்க ஆண்டவரே. மெய்யான தேவனை தடவியாவது கண்டுகொள்ளத்தக்க கிருபையை கொடுங்கப்பா. நீங்க ஒருத்தர் தான் தேவன் என்பதை அறிகிற அறிவினால் நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய கல்வாரி ரத்தத்துக்குள்ள எங்க தேசத்தை, எங்க பட்டணத்தை ஆண்டவரே விசேஷமா ஆண்டவரே எங்க சபையை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்பா சபை விசுவாச பிள்ளைகள் ஒருவராது இந்த நாட்கள்ல, அடைபட்டு இருக்கிற நாட்கள்ல ஆண்டவரே திசை திருப்பப்பட்டு போயிடக்கூடாதுப்பா. வசன அறிவு அவங்களை நிரப்பட்டும், வசனத்தை வாசித்து தங்களை ஒப்பு கொடுக்கட்டும், ஜபத்துல அதிகமாய் தரித்திருக்கட்டும். ஒருபோதும் உலகம் சரீரம் மேற்கொள்ளவே விடாதீங்கப்பா. திசை திருப்பப்பட்டு போயிடவே கூடாதுப்பா. அசுத்த வலைதளங்களோ செல்போன்களோ பிள்ளைகளை மேற்கொள்ள விடாதீங்கப்பா. எல்லா பாவ கட்டுக்கள்லேருந்து விடுதலை கொடுங்க. ஏன்னா சபையை பட்டணத்துக்கு மாடலாக வச்சிருக்கீங்கப்பா. அநேகரை நீதிக்கு உட்படுத்த நீங்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கீங்கப்பா. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வது இல்லை என்று வாக்கு பண்ணியிருக்கீங்கப்பா. உங்களுடைய கல்வாரி ரத்தத்துக்குள்ள சபையை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். சபையின் குடும்பங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. சிறுமைப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. பஞ்சமோ பசியோ பட்டினியோ நாசம் மோசமோ எதுவுமே வரக்கூடாதுப்பா. ஆண்டவரே உடைய கல்வாரி ரத்தத்துக்குள்ள பட்டணத்தை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அப்பா வேலையில்லா திண்டாட்டம் வரக்கூடாதுப்பா ஆண்டவரே. பசி வரக்கூடாதுப்பா ஆண்டவரே. அவங்களுக்கு வருமானம் குறைபட்டு போயிடவே கூடாதுப்பா. இந்த அடைபட்ட நாட்கள் ஆண்டவரே ஒருவராது ஆண்டவரே அப்பா திக்கற்று நிற்கக்கூடாதுப்பா. காக்கை குஞ்சுகளுடைய வாஞ்சி கூட நிறைவேற்றுகிற தேவன் எங்க மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீங்களேப்பா. எங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிற எங்கள் பரமப்பிதா எங்க மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கீங்கப்பா. இரக்கங்களின் பிதா எங்க மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீங்கப்பா. எல்லாரையும் வழி நடத்துகிற தேவன் எங்க மத்தியில் இருக்கிறீங்கப்பா. தன் ஜீவனையாய் கொடுத்த அன்பு கூர்ந்தவர் எங்க மத்தியில் இருக்கிறீங்கப்பா. ஒன்று எங்களை மேற்கொள்ள முடியாத ஆண்டவரே. சபையில கொடுத்த எல்லா விசுவாச பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. ஆண்டன் குடும்பத்திலிருந்து எல்லாரையும் பாதுகாத்து வர்றீங்களே. ஆண்டன் காய், ஜெனோ காய், குட்டி பிள்ளைகள் இருவருக்காய் ஸ்தோத்ரம். ஜெகனுக்காய், சுஜிக்காய், ஜாய்காய் ஸ்தோத்ரம். ரீகனுக்காய், அக்காக்காய் ஸ்தோத்ரம்ப்பா. நீங்க கொடுத்த ஊழிய குடும்பம் ஆண்டவரே குடும்பமாய் அர்ப்பணித்து சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு ஆராதனை நடத்துறாங்களே. சிறு பிள்ளைகள் மூலம் பாடல் பாடுறாங்களேப்பா. உம்முடைய கல்வாரி ரத்தத்துக்குள்ள பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். எங்களுக்கு கொடுத்த ஊழிய குடும்பத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிகள். உன் போதகர்களை உன் கண்கள் காணும் என்று சொன்ன பிரகாரம் மூன்று போதகர்களை எங்களை எழுப்பி கொடுத்தீங்களேப்பா. அப்பா ஊழியங்கள் தடைபட்ட இந்த நாட்களையும் ஆன்லைன் மூலம் ஊழியங்கள் நடக்க அனுக்கிறது செய்யுங்கப்பா. சரிங்களேப்பா. உம்முடைய வசனம் கட்டப்படவில்லையே அதற்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. இதுவரை சபை நடத்தி வந்த தேவன் நீங்க தான்
இருக்கிறோம்ப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. குடும்பங்கள் ஆண்டவரே பிரிவினை வரவே கூடாது ஆண்டவரே, தள்ளுதலை வெறுக்கிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி ரத்தத்துக்குள்ள எல்லா குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. குடி வெறியினால கலவரங்களோ போராட்டங்களோ வரக்கூடாதுப்பா. அப்படிப்பட்ட ஆண்டவரே எல்லா ஆவிகளுக்கும், வச்சார் ஆவிகள், வேசித்தன ஆவிகள், குட்டி போதிய ட்ரக்ஸ் ஆவிகளுக்கெல்லாம் குடும்பங்களை விலக்கி பாதுகாத்துக்கோங்க. பிரிவினைகளுக்கு, கசப்புகளுக்கு, வைராக்கியங்களுக்கு, வெறுப்புக்கு எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்துக்கோங்கப்பா. ஏன்னா சபையை நீங்க ஆண்டவரே இந்த பட்டணத்துக்கு வெளிச்சமா உப்பா ஆண்டவரே வச்சிருக்கீங்கப்பா. நாங்க எங்க கிரியினால் இந்த பட்டணத்தை ஆதாயம் ஆக்கணுமே, எங்க கிரியை மூலமே நாங்க வெளிப்படுத்தணுமே. இது கர்த்தருடைய தேவனுடைய ஜனம் என்பது, தேவனுடைய சபை என்பது எல்லாரும் அறிந்து கொள்ளணுமே. அப்படிப்பட்ட தேவ அன்பு எங்க இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்குப்பா. அதற்காக நன்றியோடு நாங்க சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோப்பா. இன்னும் ரெண்டு மூன்று ஆறாவது ஆத்துமாக்களை நீங்க உள்ள கொண்டு வருவீங்களே. நன்றியோடு நாங்க சோதரிக்கிறோம்ப்பா, மை சோதரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே பிள்ளைகள் வணங்குற விக்கிற ஆராதனையை மன்னிச்சிருங்க. ஆண்டவரே பேய் வணக்கங்களை மன்னிச்சிருங்க. சூரிய நமஸ்காரங்களை மன்னிச்சிருங்கப்பா. ஆண்டவரே திருஷ்டி தேவனை விட்டு சிருஷ்டியை வழங்கின காரியங்கள் எல்லாம் மன்னிச்சிருங்க. மெய்யான தேவனை அறிந்து கொள்ளத்தக்க பிரகாசமான கண்களை எங்க பட்டணத்து ஜனங்களுக்கு கொடுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய கல்வாரி ரத்தத்துக்குள்ள எங்க பட்டணத்தை ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய கிருபைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய வழி நடத்ததுக்குள்ள சபையை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. சிக்கற்ற பிள்ளைகளையும், விதவைகளையும், சிறுமைப்பட்ட பிள்ளைகளையும் ஆதரிக்கிற தேவன், குழந்தைகளை எல்லாம் வேலையடித்து பாதுகாக்கிறவ, வாலிய பிள்ளைகளை எல்லாம் பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே அப்பா, பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், வாலிய பிள்ளைகளை வேலி அடைக்கிறவர், எல்லா முதியோரையும் வேலி அடைக்கிற தேவன் ஆண்டவரே, உடைய கல்வாரி ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. என்ன அடைபட்டு இருந்தாலும் எங்களுடைய இருதயம் அந்த கர்த்தருக்கு நேரா எங்களுக்கு திறந்திருக்கிறபடியா சோதரம்ப்பா. நாங்க பரலோக குடிகள் ஆண்டவரே, நாங்க கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுகிற பிள்ளைப்பா, தேவனை அண்டிக் கொள்கிற பிள்ளைகப்பா, தேவனையே உறுதியாய் பற்றி கொள்கிற பிள்ளைகளப்பா, உண்மையே கண்முன் நோக்கி நிறுத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகப்பா, உடைய வாக்கு இருதயத்தில் வைத்து காத்து நடக்கிற பிள்ளைகப்பா, உடைய கல்வாரி ரத்தத்துக்குள்ள சபையை ஒப்பு கொடுக்கிற வாங்கின இடத்துல ஆலயம் எழுப்பப்படட்டும் ஆண்டவரே. அப்பா நாங்க தாங்குற 10 மிஷினரிகள் நீங்க போஷிங்க ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு எதிரான ஆயுதம் வாய்க்காதே போகட்டும்ப்பா. எங்க தலைமை போதகர் ஃபாதர்க்காய் கூட நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய கல்வாரி ரத்தத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிருபைக்குள்ளாய் மறைக்கிறோம் ஃபாதர் ஆண்டவரே. ஜபத்தோட்டத்தை சுற்றி உருவிய பட்டித்து ஒரு தூதரோடு பாலம் இறங்கி பாதுகாத்துக்கோங்க. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வத்து ஆயுஸ் நாட்களை கூட்டி கொடுங்க. எங்க சபையிலே ஆண்டவரே ஆலயத்தை சுற்றிலும் வெளியடைங்க ஆண்டவரே. விச ஜந்துகளுக்கு விலைக்கு பாதுகாத்துக்கோங்க. எல்லா எலக்ட்ரிக் குட்ஸ் மேலும், கேஸ் எடுப்புகள் மீதும் கல்வாரி ரத்தம் நாங்கள் தெளிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. ரீகனுக்கு ப்ரெஷர், சுகர் நார்மலாக இருக்க கிருபை செய்யுங்க. அக்காளுக்கு நல்ல தெளிவான பார்வையை கொடுங்க. ஐஸ் நாட்களை கூட்டி கொடுங்க. அப்பா சிறு பிள்ளைகள் மூவரையும் பாதுகாத்துக்கோங்க. உடனா நீங்கள் கொடுத்த ஆண்டவரை கிதியனுக்காய், மனைவிக்காய், பிள்ளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அழகமாளுக்காய், பேச்சு மாளுக்காய், வில்லமாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். சதீஷ்காய் நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு எழுப்பி கொடுத்த உதவி கரங்களுக்காய் ஸ்தோத்தரிக்கிறப்பா. பணிவிடை ஆவிகளை எங்களோடு கூட நீங்க அனுப்பின கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறப்பா. உடைய கரும, உடைய ஆலோசனை சபையை நடத்தி வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் ஏரோதின் கைக்கு தப்பு வைக்கிறவ எங்க மத்தியில் அசைவாடுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. பயங்கர பராக்கிரமசாலியா கத்தர் எங்க மத்தியில் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. கத்தர் நீர் எழுந்தருள்வீரே, சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஒருபோது நீங்க எங்களை கைவிட மாட்டீங்கப்பா, புறம்பே தள்ள மாட்டீங்க. வியாபாரத்தை ஆசீர்வதிப்பீங்க, கடைகளை ஆசீர்வதிப்பீங்க, தொழிலை ஆசீர்வதிப்பீங்க. ஆண்டவரே அன்றாட கூலி வேலைக்கு போற பிள்ளைகளை கூட வேலை கொடுத்து ஆசீர்வதிப்பீங்கப்பா. எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்கிற வேலை செய்யற பிள்ளைகள் ஆண்டவரே, பணி ஆண்டவரே கவர்மெண்ட் வேலை பண்ற பிள்ளைகள், தனியார் கம்பெனி வேலை பண்ற பிள்ளைகள், அன்றாட வேலைக்கு போற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தேவன் எங்க மத்தியில் இருக்கிறீங்கப்பா. எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர் எங்க மத்தியில் இருக்கிறீங்கப்பா. எங்க குறைகளை எல்லாம் நிறைவாக்குறவர் எங்க மத்தியில இருக்கிறீங்கப்பா. உம்முடைய வசனங்களை உறுதிப்படுத்துகிறவர் எங்க மத்தியில இருக்கிறீங்கப்பா. உம்மை நன்றியோடு நன்றியோடு நாங்க சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். உம்முடைய கல்வாரி ரத்தத்துக்குள்ள சபையை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இன்னும் நாங்க வசனத்தின்படி வாழ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்க பட்டணமும் மெய்யான தேவனை அறிந்து கொள்ள ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்பா உம்முடைய கல்வாரி ரத்தம் எங்க எல்லாரையும் மூடட்டாண்டவரே. உம்மை நன்றியோடு நன்றியோடு நாங்க சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம்ப்பா. உம்முடைய கிருபையை இறக்கும் ஆண்டவரே, இது நாள் வரை சபையை வேலையடைத்தமே
மேலான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த பட்டணத்தில் சபை ஒரு மாடலாக வைத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய சித்தர் சபை மூலம் வெளிப்படுத்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாரும் சபையில் அபிஷேகத்தை காத்துக்கொள்கிற கிருபை தருகிறபடியால் ஸ்தோத்திரம். தேவனுக்குள்ள எங்களை வளர அனுக்கிறது செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். சத்துருவின் வஞ்சகங்களுக்கெல்லாம் சபை விலக்கி பாதுகாக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பொய்யான உபதேசங்களுக்கு வேத புரட்டுகளுக்கு விலக்கி பாதுகாக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த கொரோனா சேதம் வராதபடி காக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதனால கலவரங்கள் வன்முறைகள் எதுவும் வரக்கூடாதுப்பா. ஆண்டவரே, கடை அடைப்பின் காரியங்களுக்காக வந்த சண்டையில் ஆண்டவரே அப்பா ரெண்டு பேர் தகப்பன மகனும் மரிச்சிட்டாங்களேப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக, கவர்மெண்டில் கிடைக்க வேண்டிய உதவிகள் கிடைக்க அனுக்கிறத செய்வீராக. நீதியுள்ள நியாயாதிபதியே, அந்த பிள்ளைகளுக்கு நீதி செய்யுங்கப்பா. நம்முடைய கல்வாரி ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த குடி ஆவினால் வீட்டில் கூட சண்டைகள் கோபங்கள் வரக்கூடாது ஆண்டவரே. நம்முடைய கல்வாரி ரத்தம் தெளிக்கிறோம் அப்பா. இது பணி செய்கிற டாக்டர்ஸ்க்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நர்ஸுகளுக்காய் ஜெபிக்கிறோம், லேப் டெக்னீஷியன்களுக்காய் ஜெபிக்கிறோம், சுகாதார பணியாளர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அப்பா காவல்துறையினருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா, வேலையடைத்து பாதுகாத்து கொள்ள முடியா ஜெபிக்கிறோம்ப்பா. ஒருவர் கூட கெட்டு போகவே கூடாதுப்பா. ஒருவர் கூட மாயை பின்பற்றி மைவிட்டு தூரப்பட்டு போயிடவே கூடாதுப்பா. அப்பா பிசாசின் தந்திரங்களுக்கு ஒருவர் சிக்கிக்கொள்ளவே கூடாதுப்பா. குழந்தைகள் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. நம்முடைய கல்வாரி ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். சோத்ரோ சோத்ரோ. பூமி இங்கு உலாவுற நம்முடைய கண்கள் ஆண்டவரே, எங்கள் மீது நோக்கமா இருக்கிற கிருபைக்காய் நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம். ஏகைக்கு மேற்பட்ட அற்புதங்களை செய்கிறவர் எங்க மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்ரோ. இன்னும் எங்களுக்கு காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க செவிகளையும் உணரத்தக்க இருதயத்தை மாத்திரம் கொடுத்துருங்கப்பா. நாங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போதில்லப்பா. என எங்கள் தேவன் ஜீவிக்கிறீரே உமக்கு ஸ்தோத்ரோ. எங்கள் தேவன் கொரோனாவை விரட்டுவீரே உமக்கு ஸ்தோத்ரோ. ஆண்டவரே, எங்களை வேலி அடைத்து பாதுகாப்பீரே ஸ்தோத்ரோ. வன்முறைகள் கலவரத்துக்கு ஆண்டவரே தேசத்தை விலக்கி பட்டணத்தை விலக்கி பாதுகாப்பீரே ஸ்தோத்ரோ. ஆக்சிடென்ட்களுக்கெல்லாம் விலக்கி பாதுகாப்பீரே ஸ்தோத்ரோ. கொலைவெறி ஆவிகளுக்கெல்லாம் விலக்கி பட்டணத்தை பாதுகாப்பீரே உமக்கு ஸ்தோத்ரோ. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி நடக்க எங்கள் சபைக்கு அனுக்கிரகம் செய்வீரே. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோப்பா. அப்பா பட்டணத்தை உம்முடைய கொடுமையினால் ஆண்டவரே, பட்டணத்தை நாங்கள் ஆண்டவரே ஜனங்களின் கொடுமையினால் நிரப்பி ஆண்டவரே உமக்கு முதுகை காட்டின காரியங்கள் எல்லாம் மன்னித்து ஆண்டவரே கிருபையா இறக்க செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய கல்வாரி ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுறோம். மனதுருக்கம் பட்டணத்தின் மீது கடந்து வரட்டும்ப்பா. அநேகரை நீதிக்கு உட்படுத்துற சபப்பா, அநேகரை ஆண்டவரே மரணத்திலிருந்து தப்புவிக்க ஜெபிக்கிற சபப்பா, திறப்பில் நிற்கிற சபை ஆண்டவரே, சபைக்குள்ள வருகிற ஒரு பிள்ளைகள் கூட ஆண்டவரே வேலையில்லாமலோ ஆண்டவரே பணம் இல்லாததோ வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டோ பொருளாதார சிக்கல்களோ கடன் பிரச்சனைகளோ எதுவும் வராதபடி வேலி அடைங்கப்பா. எங்கள் கண்கள் எங்களுக்கு இறக்க செய்கிற வரைக்கும் உண்மைத்தான் நோக்கி கொண்டிருக்குதுப்பா. எங்கள் கண்களை நாங்கள் உண்மை விட்டு அகற்றவே மாட்டோம் ஆண்டவரே. என எங்களுக்கு இறக்க வானத்தை பூமியை படைத்த கர்த்தரிடமிருந்து மாத்திரம் எங்களுக்கு ஒத்தாசை வருமே. எங்கள் கால்களை தள்ளாட விட மாட்டீங்களேப்பா. எங்கள் கண்களை கண்ணீருக்கு விலக்கி காப்பீரே. எங்கள் கால்களை இடர்களுக்கு தப்பிப்பீரே. எங்களை அனாதி சிநேகத்தா ஸ்ரேயித்தீங்களே. உம்முடைய காரணித்தா இழுத்து கொண்டீரே. உமக்கு நன்றி மாத்திர செலுத்துகிறோம். மெய்யான தேவனை ஆராதிக்கிற ஜனமா எங்களுக்கு கிருபை கிடைத்ததே. உம்முடைய சொந்த ஜனமாகும்படி எங்களுக்கு கிருபை கிடைத்ததே. உம்முடைய கிருபைக்குள்ளா எங்களை மறைத்துக்கோங்க, சபையை மறைத்துக்கோங்கப்பா. நீங்க பெரிய காரியங்களை சபை கொண்டு இந்த பட்டணத்துல செய்ய போறீங்களே. திருவங்கடத்தை எங்களுக்கு சொந்தமாக்கி கொடுப்பீங்களேப்பா. அங்கேயே ஆலயம் கட்டப்பட சபை ஆரம்பிக்க அனுக்கிறது செய்வீங்கப்பா. அபிரகமோடு போய் உள்ளங்கால் படையிடத்தை கொடுத்தவ திருவேங்கடத்துல நாங்க பட்ட கால்களை அறிவிங்கப்பா. ஆண்டவரே அங்கு நடத்தின ஆராதனையில் அறிவிங்கப்பா. நீங்க எங்களுக்கு ஒரு ஆலயத்தை எழுப்பி கொடுப்பீரே ஸ்தோத்ரோ. ஒரு கூட்ட ஆத்மாவை எழுப்பி கொடுப்பீரே ஸ்தோத்ரோ. கோல்பட்டி சுற்றுப்புற கிராமங்களை எங்களுக்கு கொடுப்பீரே உமக்கு ஸ்தோத்ரோ. வேலை அடைக்கிற தேவன் எங்க மத்தியில இருக்கிறீங்களேப்பா. நன்றியோடு நன்றியோடு நாங்க சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோப்பா. எங்களுக்கு எல்லாவற்றையும் அனுகூலமான கதவுகளை திறக்கிறவர், எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறவர் எங்க மத்தியில் இருக்கிறீங்கப்பா. எங்க தேவன்
பெரியவர் ஆண்டவரே உலகத்தில் இருக்கிறவனில் எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவரப்பா ஒருபோது எங்களை தள்ளாட விட மாட்டீங்கப்பா ஒருபோது எல்லாவற்றுக்கும் நாங்கள் திகைத்து தெரிய மாட்டோம்ப்பா ஏன்னா எல்லா விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்தியிருக்கோம்ப்பா நீங்கள் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் இருதயத்தை ஆளும்படி செய்வீங்க உங்களுடைய கரத்தை நீட்டி அற்புதம் செய்வீங்க அப்பா அம்மை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம்ப்பா ஆக்சிடென்ட் ஆவியலுக்கு சபை விலைக்கு பாதுகாத்துக்கோங்க டிரைவர் அப்புறம் பிள்ளைகளை பாதுகாத்துக்கோங்க எல்லார் தொழிலையும் ஆசீர்வதிங்க எல்லாருடைய வேலையை ஆசீர்வதிங்க சீக்கிரமாக ஆலயம் திறக்கப்படட்டும் 2-3 ஆராதனைக்கு ஆத்மாக்கள் வரட்டும் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படட்டும் கல்லூரிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே வேலைக்கு வழிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே அப்பா உண்மை மாத்திரம் எல்லா சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் நாங்கள் உண்மை மாத்திரம் நாங்கள் சார்ந்து நிற்கிறோம்ப்பா நீர் ஒருவரே எங்களுக்கு எல்லாவற்றையும் நடப்பிக்கிற கர்த்தர் என்பதை அறிந்திருக்கிறோம் யார் பூட்ட முடியாதபடி திறக்கிறவர் என்பதை அறிந்திருக்கிறோம் அப்பா நாங்கள் ஊக்கமாக ஜெபிக்க உத்தரவாதத்தோடு ஜெபிக்க எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்க எங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க எங்க எல்லாரையும் உடைய கரத்துல தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் பிதாவே ஆமென் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நல்ல பதிலை தந்ததற்காக கரங்களை தட்டி உற்சாகமாக அவர்கள் நன்றி செலுத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆமென் ஆமென் கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே ஆன்லைன் உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வர இருக்கிறோம் கர்த்தர் இம்மட்டு நம்மை நடத்தி வந்திருக்கிறார் இந்த வருடத்தின் 6 மாதங்களை முடிப்பதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்காய் தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் இம்மட்டு நம்மை நடத்தினவர் இனிமேலும் அவர் நம்மை நடத்த போதுமானவராயிருக்கிறார் இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் அதனுடைய 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம் இப்படி இருக்க சகோதரரே கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள் இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான் ஹல்லேலூயா அதன் முதல் பகுதியை நான் மீண்டும் வாசிக்கிறேன் சகோதரரே கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள் பொறுமையாயிருங்கள் என்கிற தலைப்பின் கீழே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயும் மாத்திரமல்ல நம்முடைய குடும்ப வாழ்விலும் மற்ற எல்லா இடங்களிலும் வேலை செய்கிற படிக்கிற எல்லா இடத்திலேயும் நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு நற்குணம் ஒரு நல்ல பண்பு என்னவென்றால் பொறுமை பொறுமை இவேதம் அழகாய் சொல்லுகிறது யாக்கோபு சொல்கிறார் நீடிய பொறுமையாயிருங்கள் கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக இந்த நீடிய பொறுமை குறித்து யோசித்து பார்ப்பேன் என்றால் இந்த நீடிய பொறுமை ஆவியின் கனிகளில் அதுவும் ஒன்று ஹல்லேலூயா ஆவியின் கனிகள் 9 கனிகள் உண்டு அந்த 9 கனிகளில் இந்த நீடிய பொறுமையும் ஒன்றாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்துள்ளார் அதனால தான் அப்போஸ்தலனாய பவுல் அல்லது எபிரேய நிருபம் ஆக்கியோன் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு
அழகாய் சொல்லுகிறார், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே என்ன பொறுமையோடே ஓட கடவோம். எபிரேயர் வாக்கியம் அழகாய் அழுத்தமா இங்கே சொல்கிற அந்த வார்த்தை, எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிடுங்கள், பாவத்தை, பாரத்தை, வேதனைகள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில், நமக்கு நியமித்திருக்கிற அந்த பாதையில எப்படி ஓட சொல்கிறார்? பொறுமையோடு ஓட சொல்கிறார், பொறுமையோடு ஓட சொல்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பொறுமையோடு கூட நம்முடைய ஓட்டத்தை ஓட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கிறிஸ்தவ வாழ்க்கையின் கிறிஸ்தவ வாழ்க்கையே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையே இந்த நிருபாக்கியம் ஓட்டப்பந்தயத்துக்கு ஒப்பனையாக எழுதுகிறார். ஓட்டப்பந்தயம் என்றால் ஏதோ 100 மீட்டர் அல்லது 50-800 மீட்டர் ஓட்டம் அல்ல, உடனே முடிந்து விடுகிற ஓட்டம் அல்ல, இது லைஃப் லாங். ஹல்லேலூயா. மாரத்தான் ரேஸ் போல ஒரு நீண்ட நெடிய ஓட்டமாக இருக்கிறபடியினால் இந்த ஓட்டத்தில் பொறுமையோடு கூட, கவனத்தோடு கூட, ஜாக்கிரதையோடு கூட ஓட தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லது ஆண்டவராக இயேசு சொல்லும்போது சொல்கிறார், பொறுமையினால் உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்கள், பொறுமையினால் உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்கள். ஏன் ஆண்டவர் இதை சொல்கிறார் என்றால், நம்மை மனம் பதற செய்கிற காரியங்கள், நம்மை அவசரப்படுத்த வேண்டிய காரியங்கள், நம்மை தேவனுடைய சித்தத்தை விட்டு விலக செய்யக்கூடிய காரியங்கள் நம்மை அழுத்தும் போது, நம்மை அவைகள் நம்மை உந்தி தள்ளும் போது, தேவ சித்தத்தை மீறியோ அல்லது அவசரப்பட்டோ எந்த காரியத்தையும் செய்து விடாதபடி பொறுமையினால், பொறுமையினால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இங்கே அப்போஸ்தலன் யாக்கோபு அழகாய் சொல்கிறார், என்ன சொல்கிறார் என்றால், இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வரும் அளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பொறுமையோடு கூட இன்னொரு வார்த்தையும் அப்போஸ்தலன் யாக்கோபு அழகாய் சேர்த்து எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? காத்திருக்கிறார், பொறுமையோடு காத்திருக்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்போடு கூட உங்களுக்கு சொல்கிறோம், காத்திருங்கள், கர்த்தருடைய வேலைக்காய் காத்திருங்கள், கர்த்தருடைய நேரத்திற்காய் காத்திருங்கள். நம்மிடத்துல எல்லாம் பணம் இருக்குது அல்லது மற்ற காரியங்கள் இருக்குது என்பதனால் நம்முடைய இஷ்டத்தின்படி அல்ல, கர்த்தருடைய சித்தத்தின்படி, கர்த்தருடைய விருப்பத்தின்படி, கர்த்தர் நியமித்த அந்த நேரம் வரைக்கும் காத்திருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அதனால தான் அப்போஸ்தலனாய் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது அழகாக எழுதுகிறார். 5:6 வேகமாய் வாசிக்கலாம். 1 பேதுரு 5:6. அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும். 6 ஆகையால், ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். பேதுரு அழகாய் சொல்லுகிறார், வாலிபர்களே, தேவன் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள், அடங்கியிருங்கள். ஆங்கில வேதாந்தம் அழகாய் சொல்லப்பட்டது, ஹீஸ் ஓன் குட் டைம். அவருடைய சொந்த நல்ல நேரத்தில் தேவன் என்ன செய்வார்? நம்மை உயர்த்துகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார் தேவன். நம்மை உயர்த்த ஏற்ற காலத்தில் தேவன் இதை பார்க்கிற அன்பான தேவ பிள்ளைகளுக்கு அன்போடு கூட சொல்கிறேன், ஒருவேளை காரியங்கள் எல்லாம் எதிர்மறையாய் நடக்கலாம், எல்லாமே தோல்வி போல தோணலாம், ஆனாலும் தேவன் உங்களை உயர்த்துவார் ஏற்ற நேரத்தில். ஹல்லேலூயா. ஏற்ற ஒரு மொழிபெயர்ப்பு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தகுந்த காலத்திலே தேவன் உங்களை என்ன செய்வாராம்? உயர்த்துவார். தகுந்த காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார். யோசேப்பை குறித்து தியானிக்கும் போது யோசேப்பை தான் ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்தினார். எவ்வளவோ காரியங்கள், எவ்வளவோ தரிசனங்கள், எவ்வளவோ தேவனுடைய திட்டங்கள், தீர்மானங்கள் எவ்வளவோ அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த போதிலும் அவனுடைய சூழ்நிலை, அவன் சந்தித்து வந்த பாதை எல்லாம் அதற்கு எதிர்மறையாக இருந்தது. தேவன் தந்த வாக்கு தத்தங்கள், தேவன் தந்த தரிசனங்கள், தேவன் தந்த எல்லா காரியங்களுக்கும் எதிராகவே அவனுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருந்த சூழ்நிலையிலும்
வேதமலகை சொல்லுகிறது, யோசேப்பு எந்த அளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையாய் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு அந்த தரிசனத்துக்கு காத்திருந்தாரோ, காத்திருக்க காத்திருக்க தேவன் குறித்த நேரத்தில், ஹல்லேலூயா, அதாங்க ரொம்ப முக்கியம். தேவன் குறித்த நேரத்திலே, அந்த ஏற்ற காலத்திலே, அந்த தகுந்த நேரத்திலே தேவன் என்ன செய்தார் என்றால் யோசேப்பை உயர்த்தின நல்ல ஆண்டவர் உங்களையும் அவர் உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வேலை காரியங்களை குறித்து எதிர்பார்ப்புகளோடு கூட நீங்கள் அமர்ந்திருக்கலாம். காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் நடக்கிறது, என் எதிர்காலம் உண்டா என்கிற கேள்விக்குறியோடு இருக்கலாம். உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம், தேவன் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு உயர்த்துவா, உயர் ஸ்தலங்களிலே உங்களை வைக்கிற நல்ல ஆண்டவர். யோசேப்பை போல ஆண்டவர்காய் நீங்கள் கீழ்ப்படிந்து பொறுமையோடு கூட காத்திருங்கள், கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. போகட்டும். ஆண்டவராய் இயேசு தேவனுடைய ஆண்டவராகிய தேவனுடைய குணாதிசயங்களிலே ஒரு குணமும் எதுவென்றால் இந்த பொறுமை. தேவனுடைய குணாதிசயங்களிலும் இந்த நீடிய பொறுமை காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் அழகாய் சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் எப்படி இருக்கிறாராம், நீடிய பொறுமையுள்ளவராய். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருக்கு ஒரு பேர் வைக்கும் போது கூட என்ன பெயரை வைக்கிறார் என்றால், அவர் காட் இஸ் காட் ஆஃப் பேஷன், பொறுமையின் தேவன், பொறுமையின் தேவன் அவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகையினால் எல்லா காரியத்திலும் பொறுமையாயிருங்கள். உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள், உங்களுக்கு எதிரான காரியங்கள், உங்களை ஏமாற்றுகிற சூழ்நிலைகள், ஏமாற்றம் தருகிற சம்பவங்கள் நடுவிலேயும் கொஞ்சம் கூட அவசரப்பட்டு விடாதபடி பொறுமையாக இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. போகட்டு. எவைகளில் எல்லாம் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு மூன்று காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், எவைகளில் எல்லாம் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு மூன்று காரியங்கள். முதலாவது காரியம் குறிப்பெழுதுகள் குறித்து கொள்ளுங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 12:12 வாசிக்க கேட்போம். ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் திருத்திருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் சொல்லுகிறார், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், எல்லா சூழ்நிலையிலும் ஜபத்துல என்ன செய்யுங்கள், உறுதியாய் தரித்திருங்கள், ஜபத்தை விட்டு விடாதிருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், ஜபத்துல உறுதியாயிருங்கள், நீங்கள் சந்திக்கிற உபத்திரவங்கள் எல்லாவற்றிலேயும் எப்படி இருக்க சொல்கிறார், பொறுமையாயிருங்கள். அதைத்தான் இந்த முதல் குறிப்பா நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய வருத்தங்கள், நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் சந்திக்கிற எல்லா பாடு பிரச்சனைகள் எல்லாவற்றிலையும் நீங்கள் சந்திக்கிற அந்த துன்பத்தில், அந்த உபத்திரவங்கள்ல கிறிஸ்துவுக்காக பொறுமையாய் சகித்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. பொறுமையாயிருங்கள். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்கிறது போல சொல்கிறேன், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மலர் மீது நடக்கிற வாழ்க்கை அல்ல, நம்மளுடைய விருப்பத்தின்படி நடக்கிற வாழ்க்கை அல்ல, அது கற்கள் முட்கள் அக்கினிக்கு ஒப்பான வேதனை தரக்கூடிய அனுபவங்கள் தான். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலேயும் கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். இடுக்கமான வாசல் வழியாய்த்தான் நாம் என்ன செய்ய வேண்டும், பிரவேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவன் விரும்புகிறார். இன்னொரு பகுதியில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாத தேவன் அவனுக்கு தன்னுடைய முகத்தை அருவருக்காத நல்ல கர்த்தர், நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. ஒருவேளை மனிதர்கள் நீங்கள் உபத்திரவப்பட்டால், வேதனைப்பட்டால் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு பக்கம் முகத்தை திரும்பிட்டு நம்மகிட்ட விசாரிக்கிற மாதிரி விசாரிப்பாங்க. ஐயோ உங்களுக்கு இப்படியா, உங்களுக்கு இது நேர்ந்து விட்டதா என்று சொல்லி பின்பாக உங்களுக்கு பின்பாக போய் சொல்லுவார்கள், இவனுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மை இழிவாய் பேசுவார்கள்.
ஆனால் நம்முடைய கர்த்தர் அப்படி அல்ல. அல்லேலூயா. நம்முடைய தேவன் அப்படி அல்ல. வேதம் அழகாய் சொல்லுகிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாத நல்ல கர்த்தர் அவர். அந்த நல்ல ஆண்டவர் நல்ல கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. என்னுடைய உபத்திரவத்தை பார்க்கிறவர், என்னுடைய பெருமூச்சை கேட்கிறவர். அதனால தான் அந்த யாத்திராவும் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம், எடுக்க நேரமில்லை வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை அவர்கள் இடுகிற பெருமூச்சை தேவன் என்ன செய்தாராம், கேட்டருளினார், நினைவு கூர்ந்தார், கண்ணோக்கினார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் படுகிற இந்த உபத்திரவம், ஒருவேளை இந்த லாக்டவுன் நாட்கள்ல உங்களுக்கு நீங்கள் வேதனை படலாம், என்னுடைய உபத்திரவம் யாருக்கு தெரியும், என்னுடைய வேதனை யாருக்கு தெரியும் என்று அங்கலாய்க்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்றை சொல்கிறேன். உன்னுடைய உபத்திரவத்தை, உன்னுடைய அங்கலாய்ப்பை பார்க்கிற நல்ல கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆகாரின் அங்கலாய்ப்பை கண்டவர், ஆகாரின் அழுகையை கண்ட கர்த்தர், இந்த காலை வேளையிலே உன்னுடைய அழுகையும் உன்னுடைய அங்கலாய்ப்பும் கண்டு உன்னை விசாரிப்பதற்காகவே இறங்கி வந்திருக்கிற நல்ல கர்த்தர், அவரை நல்ல மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. அவர் எல்ரோயே, சொல்லுங்க, அவர் எல்ரோயே, நீர் என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. நீர் என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை காண்கிறவர் ஒருவர் உண்டு. உன்னை காண்கிறா, உன்னை காண்கிறா, உன் அழுகையை காண்கிற கர்த்தர், அழாதே என்று சொல்கிற நல்ல ஆண்டவர் உனக்கு உண்டு. உன் உபத்திரவங்கள் எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபம். ஹல்லேலூயா. உன் வேதனைகள், உன்னுடைய வருத்தங்கள், சில நேரங்களில் நீங்கள் ஒருவேளை வியாதியாய் கூட வருத்தப்பட்டு இருக்கலாம், வியாதியின் நிமித்தம் வேதனையோடு கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நாங்கள் அன்போடு கூட உற்சாகப்படுத்துகிறோம். உங்கள் வியாதியை அறிவறுக்காத நல்ல கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் உயிரோடு இருந்த வாழ்ந்த நாட்களில் ஓ குஷ்டரோகிகள், நாற்றமெடுத்த ஜீவியம், நாற்றமெடுத்த புண்கள், ஓ எல்லாராலும் அறிவறுக்கப்பட்டவர்களை கூட தொட்டு சுகமாக்கின கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. யாரையுமே அறிவறுக்காதவர், யாரையுமே வேண்டாம் என்று தள்ளிவிடாத நல்ல கர்த்தர் உன்னுடைய வியாதியை அறிந்திருக்கிறார், உன்னுடைய வேதனையை அறிந்திருக்கிறார். நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கிறார், என் வேதனையை யார் அறிவார், என் வியாதியை யார் அறிவார், யார் இதிலிருந்து என்னை விடுதலையாக்க கூடும் என்று நீங்கள் ஒருவேளை கூப்பிடலாம், கர்த்தர் உங்கள் அருகிலே இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை தொட்டு சுகமாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள், ஆண்டவரே என்னை சுகமாக்கும், இந்த வியாதி, இந்த உபத்திரவம், இந்த வேதனையிலிருந்து என்னை விடுதலை கொடுக்கும் என்ற போது கர்த்தர் விடுதலை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நல்ல கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. வேதத்தில் எவ்வளவோ அற்புதங்கள், எவ்வளவோ காரியங்கள் நம்ம பார்க்கலாம். எத்தனையோ பேருக்கு சுகம் கொடுத்தவர், உங்களுக்கும் சுகம் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்த நல்லவர். அதே போல தன் அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் மூலம் எவ்வளவோ காரியங்கள், எவ்வளவோ அற்புதங்கள், எவ்வளவோ அடையாளங்கள், தம்முடைய வார்த்தையை தேவன் அவர் மூலம் வல்லமையாய் மகிமைப்படுத்தினார், வல்லமையாய் மகிமைப்படுத்தினார். ஆனால் ஒரு காரியம் என்ன, நம்ம எல்லாம் தெரிந்த காரியம் தான் என்ன, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு வேதனை, ஒரு வியாதி, ஒரு உபத்திரவம், ஒரு துன்பம். அவர் சொல்லுகிறார், தன்னுடைய வியாதியை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறார், என்னை குத்துகின்ற முள், அதற்கு அவர் பெயரிட்டிருக்கிறார் முள் என்று மாத்திரமல்ல, அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. சாத்தானுடைய தூதனாய் இருக்கு. அந்த வசனத்தை வாசிக்கலாம், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதன். எனக்கு கொடுக்கப்பட்ட முள், வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், அது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கண் சம்பந்தப்பட்ட நோயா இருந்திருக்கலாம், அல்லது அடிக்கடி அவருக்கு ஃபிட்ஸ் வரும் என்று சொல்லுகிறார்கள். ஏதோ என்று தெரியவில்லை, ஆனால் அது
அவரை வேதனைப்படுத்துகிறது, அவரை வருத்தத்துக்குள்ளாக்குகிறது. அவரை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு சென்ற போதிலும் அவர் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். என்ன ஜெபம் பண்ணுகிறார்? ஆண்டவரே, இந்த உபத்திரவம், இந்த வேதனை என்னால் சகிக்க முடியவில்லை, என்னால் தாங்க முடியவில்லை, அது என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே, அது என்னை விட்டு அகன்று போகட்டும் என்று ஜெபித்த போது தேவன் கொடுக்கிற பதில் ஹல்லேலூயா. அதைத்தான் இந்த காலை வேளையிலே பார்த்து கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு சொல்கிறேன். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற பதில், உங்கள் வேதனை, உங்கள் உபத்திரவத்தில் நீங்கள் தாங்க முடியாத சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது தேவன் கொடுக்கிற நல்ல வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. ஷக்கா தூரா பாலாரா. என் கிருபை உனக்கு போதும் மகனே, மகளே, என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. சிகிச்சைக்கு ஒரு வைத்தியனும் இல்லை, ஆறுதல் அடைய இடமும் இல்லை. சிகிச்சைக்கு ஒரு வைத்தியனும் இல்லை, ஆறுதல் அடைய இடமும் இல்லை. உமது வழியும் கிருபை வசனமும், உமது வழியும் கிருபை வசனமும் மண்ணில் என் ஆறுதலே. இந்த மண்ணில் நல்ல கரங்களை தட்டியோ, எனக்கு உன் கிருபை போதுமே இயேசுவே, எனக்கு உன் கிருபை போதும். சொல்லுங்களே, எனக்கு உன் கிருபை. நல்ல பாடுங்கள். எனக்கு உன் கிருபை போதுமே, கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, எனக்கு உம் கிருபை. ஹல்லேலூயா நேசரே, எனக்கு உம். சிகிச்சைக்கு ஒரு வைத்தியம் இல்லை, ஆறுதல் அடைய இடமோ. சிகிச்சைக்கு ஒரு வைத்தியம் வசனமும், உமது வழியும் கிருபை வசனமும் மண்ணில் என் ஆறுதலே. இந்த மண்ணில் என் ஆறுதலே, எனக்கு உம் கிருபை போதுமே நேசரே, எனக்கு உம் உங்க கிருபை போதுப்பா, எனக்கு உம் கிருபை போதுமே என்னை சரே, எனக்கு உன் கிருபை போதும். சொல்லுங்க, கவலைகள், கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, எனக்கு உன் கிருபை. ஹல்லேலூயா, எனக்கு உன் கிருபை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர் கிருபை நமக்கு போதும். உன்னுடைய எல்லா பலவீனத்திலும், எல்லா வருத்தத்திலும், எல்லா உபத்திரவத்திலும் அவர் கிருபை உன்னை தாங்கும், அவர் கிருபை உன்னை நடத்தும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாய் பவுலே எப்படி அவனுடைய எல்லா வியாதி அந்த வருத்தங்கள் நடுவில் அவர் கிருபை தந்து நடத்தினார், அதே போல் உங்களையும் நடத்துவார். யோபு போகாத பாதையே இல்லை. அழகாய் வேதம் சொல்லுகிறது. நான் சமீபத்திலே வாசித்தேன், அவர் சந்தித்த ஐந்து உபத்திரவங்கள், அதற்கு முன்பாக அதை யாக்கோபு அழகாய் சொல்லுகிறார். பொறுமைக்கு நல்ல உதாரணம் யார் என்றால் அது யோபு தான். அதனால தான் அப்போஸ்தலன் யாக்கோபு அந்த தன்னுடைய நிருபத்தில் சொல்லும்போது அழகாய் சொல்லுகிறார். ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கலாம். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யாக்கோபு அழகாய் எக்ஸாம்பிளாய் காமிக்கிறார். என்ன காமிக்கிறார்? யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. அழகாய் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. 5 trials in Job's life. ஐந்து சோதனைகள், ஐந்து உபத்திரவங்கள்,
உபத்திரவங்கள் என்னென்ன, ஒரே நாளில் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்த மனிதன், ஹி லாஸ் ஆஃப் ஹிஸ் வெல்த், தன்னுடைய சொத்து ஆஸ்தி அந்தஸ்து பணம் எல்லாவற்றையும் ஒரே நாளில் இழந்த மனிதன். இரண்டாவது, தன்னுடைய ஒரே நாளில் தன்னுடைய எல்லா பிள்ளைகள், தன்னுடைய 10 பிள்ளைகளையும் ஒரே நாளில் இழந்த மனிதன், லாஸ் ஆஃப் ஹிஸ் சில்ட்ரன். ஒருவேளை சொத்து வேணா போயிடலாம், ஆஸ்திகள் வேணா போயிடலாம், பணம் வேணா போயிடலாம், ஆனால் மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளலாம், ஆனால் எதிர்கால ஆசீர்வாதம், எதிர்கால நம்பிக்கை, அந்த சந்ததி ஒரே நாளில் 10 பிள்ளைகள். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம லிட்டரலாக இப்போ வாஸ்து விட்டு சென்று விடுகிறோம், ஒரே நேரத்தில் 10 அடக்கம், 10 அது என்ன அடக்க ஆராதனைகள், 10 சவப்பெட்டிகள் ஒன்றன் பின் ஒன்றாக, ஐயோ வேதனை, தாங்க முடியாத உபத்திரவம், தாங்க முடியாத வேதனை. ஒரே நாளில் சொத்துக்களை இழந்த தேவ மனிதன், ஒரே நாளில் தன்னுடைய பிள்ளைகளை இழந்த தேவ மனிதன், மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது தன்னுடைய சுகத்தை இழந்த மனிதன், ஹி லாஸ்ட் ஹிஸ் ஹெல்த். வேத மலகாய் சொல்லுகிறது, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனுக்கு என்ன இல்லையா, சுகமே இல்லை, சுகமே இல்லை. ஆஸ்தி போய்விட்டது, பிள்ளைகள் போய்விட்டார்கள், உடலில் சரீரத்தில் கொஞ்சம் சுகம், கொஞ்சம் கூட சுகமே இல்லை, எல்லா உறுப்புகளும் எல்லாம் பாதிக்கப்பட்ட நிலை. எப்படி இருக்கும் பாருங்க, எவ்வளவு வேதனை. நண்பர்கள் பிரிந்து சென்றனர், 3 பேர் பார்க்க வந்தனர், 7 நாள் அமைதியாக இருந்தனர், 7வது நாள் அவனை புரிந்து கொள்ளாதபடி அவனை என்னெல்லாமோ பேசிவிட்டனர். அவனை அறிந்த ஜனங்கள் அவனை விட்டு பிரிந்து சென்றனர். நண்பர்கள், லாஸ்ட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவனுடைய உற்றார் உறவினர்களை இழந்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய மனைவியின் அன்பையும் இழந்த மனிதன். 5 ட்ரையல்ஸ் இன் ஜோப்ஸ் லைஃப், 5 விதமான உபத்திரவங்கள், சோதனைகள். அதனால தான் எங்கள் யாக்கோபு அப்போஸ்தலன் யாக்கோபு அழகாய் சொல்லுகிறார், யோபின் பொறுமையை குறித்து பட்டிருக்கிறீர்கள். கொஞ்சம் கூட அவனுக்கு தெரியல, அவனை குறித்து பரலோகத்தில் நடந்த அந்த சம்பவம், பரலோகத்தில் நடந்த அந்த சம்பாஷணை, பூமியில் நடந்த யோபுக்கு கொஞ்சம் கூட தெரியல, என்ன நடக்குது என்பதை கூட அவனால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அந்த சூழ்நிலையிலும், ஹல்லேலூயா, அந்த சூழ்நிலையிலும் யோபு பொறுமையாய் காத்திருந்தார், ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அதனால தான் யோபு தன் வாயை திறந்து சொல்லும் போது சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், ஹல்லேலூயா, என் தேவன் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை சோதித்த பின் சுத்த பொன்னாக நான் விளங்குவேன், நான் போகிற பாதைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற நல்ல கர்த்தர் அவர். ஆமென். யோபுவினுடைய முடிவு, அதனால் அதே தாங்க அழகாக எங்கே அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். நீங்க யோபுவை போல பொறுமையா இருங்க, பொறுமையா இருந்து கொண்டு எல்லாவற்றையும் சகித்து தாங்கிக் கொண்டு விட்டு கொடுத்து இருங்கள், கர்த்தருடைய செயலின் முடிவை உங்கள் கண்கள் காணும், ஹல்லேலூயா, உங்கள் கண்கள் காணும். ஒரு நாள் வரும்போது சொல்லுவீங்க, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது, ஹல்லேலூயா, கத்த நல்லவர், ஹல்லேலூயா. அதனால ஒருவேளை இந்த உபத்திரவத்தின் பாதையில தாங்கன்னா அந்த வேதனையில நீ சென்று கொண்டிருப்பீர் என்றால் உங்களை அன்போடு கூட சொல்கிறேன், இந்த அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல, நம்பிக்கைகளை சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க தேவன் நமக்கு உங்களுக்கு கிருபை செய்வாராக. இரண்டாவது, நாம் எதற்கு பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை அதே யாக்கோபு அழகாய் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். வாசிக்கலாம், 1வது அதிகாரம், அப்போஸ்தலன் யாக்கோபு எழுதின 1வது அதிகாரம், அதனுடைய 19வது வசனத்தையும் 26வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும்
கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். இரண்டாவது குறிப்பு, பேசுகிறதற்கு பொறுமையாயிருங்கள். உங்கள் வாயின் வார்த்தையில் அல்ல, பேசுவதற்கு பொறுமையாயிருங்க. அதைத்தான் இங்கே யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் அழகாய் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? பேசுகிறதற்கு கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு எப்படி இருக்கணுமா? பொறுமையாயும். ஆனால் நம்ம அதை மாற்றி தான் எழுதணும். கேட்கறதுக்கு காது இடவே செய்ய மாட்டேங்கு, தீவிரப்படையவே மாட்டேங்கு. நாங்களும் வாரந்தோறும் ஆராதனை ஆன்லைன் எல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் கேட்குறீங்கன்னு தெரியல. கேட்கிறதற்கு தீவிரமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு உங்கள் காதுகள் திறந்திருக்கட்டும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அந்த வெளிப்படுத்தின விசேஷங்களில் சபைகளுக்கு சொல்லும்போது சொல்கிறார், காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்கிறதற்கு தீவிரமாயிருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதற்கு பேசுகிறதற்கு பொறுமையாயிருங்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம பேசுகிறதுக்கு தான் தீவிரமாயிருக்கிறோம். அதை கீழே தான் நாங்கள் 26வது வசனத்தில் அழகாய் சொல்கிறார், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். ஹல்லேலூயா. இதெல்லாம் விவரித்து சொல்ல நேரமே இல்லை, உங்களுக்கே புரியும். தேவ பக்தியின் அடையாளங்களில் ஒன்று நாவை அடக்குவது. நாவை அடக்குவது நிருபாக்கியன் அழகாய் சொல்கிறார், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன்னை தேவ பக்தி இல்லவன் எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி என்னவா இருக்குமா? தேவ பக்தியின் அடையாளங்கள். நான் ஒரு நாள் தியானித்தேன், உங்களை எடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். தேவ பக்தியின் அடையாளங்கள் என்ன? அதில் ஒரு பகுதி நாவை அடக்குவது தேவனுடைய பக்தி. நம்ம கடந்த வேதபாட வகுப்பில் கூட நம்ம தியானித்தோம், பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளை குறித்து தேவனுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வீணாய் பேசுகிற வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள், புத்தி இல்லாத வார்த்தைகள். ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் எதில் இருக்கிறதா? நாவின் அதிகாரம். அதனால தான் சாலமன் தன்னுடைய அந்த நீதிமொழிகளை எழுதும்போது அழகாய் எழுதுகிற அந்த வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 20-21. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். அழகா இங்கே சொல்கிறார், அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள். நாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், உங்கள் வாயின் வார்த்தைகளை குறித்து கவனமாக இருங்கள். லூஸ் டாக் வேண்டாம், தேவையில்லாத வார்த்தைகள் வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் கிருபை பொருந்திய வசனங்களால், கிருபை பொருந்திய வார்த்தைகளால், உப்பால் சாரமேற்றின வார்த்தைகளாய், அதிகாரமுள்ள வார்த்தைகளாய் அவருடைய வார்த்தைகள் கடந்து வந்தது. அதே போல உங்களுடைய வாயின் வார்த்தைகள் கிருபை பொருந்தின வார்த்தைகளாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. கிருபை பொருந்தின வார்த்தைகள் ஏன் சொல்கிறேன் என்றால், நம்மளுடைய நாவு உருவாக்கும் வல்லமை கொண்டது. இந்த நாவினால் ஒருவரை என்ன செய்ய முடியும் என்றால், கட்டவும் முடியும், இடிக்கவும் முடியும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, என் வாயின் வார்த்தையாக தான் ஃபாதர் அழகாய் பாடியிருக்கிறார்கள், என் வாயின் வார்த்தைகள் பிறர் காயம் என்ன செய்ய வேண்டும், ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தைகள் பிறர் காயத்தை ஆற்றணும், பிறரை காயப்படுத்தக்கூடாது. பிறரை சுகமாக்குகிற வார்த்தைகளாக என்னுடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். அல்ல இல்லையா. அதனால தான் சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தில் சொல்லும்போது அழகாய் சொல்கிறார், சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது அதிகாரம் அதனுடைய பகுதிகளை வாசிக்கலாம். 12 வசனங்களை வசனங்களை வாசிக்க கேட்போம். 34வது சங்கீதம் 12:13. நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி
நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில நன்மையை காண வேண்டுமா? நீடித்த நாட்கள் உனக்கு வேண்டும் என்றால் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். கபட்டு வசனிப்புகளுக்கு விலக்கி என்ன செய்து கொள்? காத்துக்கொள், காத்துக்கொள். உன் வாய்க்கு காவல் வை. ஹல்லேலூயா. உன் வாயில கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் புறப்படக்கூடாது என்று பவுல் சொல்லுகிறார். கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். மாறாக ஸ்தோத்திரம் செய்வதே தகும். ஸ்தோத்திரம் செய்தல், ஸ்தோத்திரம், துதி. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கிட்டத்தட்ட 100 நாட்களை நெருங்கி விட்டோம். எத்தனை பேர் வீடுகளில் துதி எழும்பினதோ தெரியவில்லை. அநேக குடும்பங்களில் பிரச்சனை. இந்த 100 நாட்களில் அநேக குடும்பங்களில் ஓ கோதுமை இருந்து அநேகர் கலையாய் மாறிப்போன ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் தள்ளப்பட்டிருக்கிறோம். குடும்பங்களில் வன்முறைகள், போராட்டங்கள் வேண்டாம். துதியே, துதியினால் உங்கள் குடும்பத்தை நிரப்புங்கள். ஹல்லேலூயா. துதியினால் உங்கள் வாய்களை நிரப்புங்கள். துதியினால் உங்கள் இருதயத்தை நிரப்புங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஹல்லேலூயா. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய வீடுகளையும் ஆட்கொள்வதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. வாயின் வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. பிறரை என்கரேஜ் பண்ணுகிற வேர்ட்ஸ், பிறரை உற்சாகப்படுத்துங்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை உற்சாகப்படுத்துங்கள். உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். உங்கள் நண்பரை உற்சாகப்படுத்துங்கள். உங்கள் கணவரை உற்சாகப்படுத்துங்கள். உங்கள் மனைவியை உற்சாகப்படுத்துங்கள். என்கரேஜிங் வேர்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்டிவ் வேர்ட்ஸ், கட்டி எழுப்புகிற வார்த்தைகளை பேசுங்கள். வேண்டாம், இடித்து போட்டு விடாதீர்கள், இடித்து போட்டு விடாதீர்கள். நாவை அடக்குங்கள். கச்ச நல்லவர். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த அப்போஸ்தலன் யாக்கோபு தன்னுடைய அதே நிருபம் 4:11 சொல்லும்போது அழகாய் ஒரு வார்த்தை, அந்த முதல் பகுதியை வாசிக்கலாம். சகோதரரே, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதீர்கள். வாசிக்கலாம், யாக்கோபு 4:11. சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருப்பாய். முதல் பகுதி அழகாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். நோ ஸ்பீக் டு ஈவில். ஒருவருக்கொருவர் தீமையான வார்த்தைகளை பேசாதிருங்கள். சென்னையில் ஏசிஐ சபையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்றால் தெரியும், இதுதான் உங்களுடைய தீம் வேர்ட். அவங்க சபைகள், எல்லா சபைகளையும் எழுதி வைத்திருப்பார்கள், நோ ஸ்பீக் டு ஈவில். ஒருத்தரை குறித்து கூட என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. ஒருத்தரை குறித்து, அது சாம்சுந்தர பாஸ்டர் குறித்து எனக்கு இந்த இடத்துல ஞாபகத்துக்கு வருகிறது. அவரை குறித்து நான் கேள்விப்பட்ட சாட்சி அதுதான். யாராவது அவங்களுக்கு மற்றவர்களை குறித்து குறை சொல்ல வேண்டும் என்றால் பாஸ்டர் அதோட பேச்சை நிறுத்தி விடுவார்களாம். கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோமா, இல்லை பாட்டு படிப்போமா என்று சொல்லி அப்படி வேற இடத்துக்கு அவங்களை டைவெர்ட் பண்ணி விடுவாராம். அதில் ரொம்ப கவனமாக இருந்தார். ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக என்ன செய்யாதிருங்கள், பேசாதிருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இதை தியானிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை எனக்கு ஆண்டவர் நினைவுபடுத்தினார். ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதீர்கள் என்று சொன்ன அந்த அப்போஸ்தலன் யாக்கோபு சொன்ன அந்த வார்த்தைக்கு எனக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தான் நினைவுபடுத்தினார். என்ன, அவர்கள் யாருக்கு விரோதமாகலாம் பேசினார்கள் என்றால் தேவனுக்கு விரோதமாய் பேசினார்கள், தேவ ஊழியனுக்கு விரோதமாய் பேசினார்கள், தேவனுடைய கிரியைக்கு விரோதமாய் பேசினார்கள். மீண்டும் சொல்லுகிறேன், தேவனுக்கு விரோதமாய் பேசினார்கள், தேவனுடைய மனிதனுக்கு, தேவனுடைய ஊழியனுக்கு விரோதமாய் பேசினார்கள், தேவனுடைய கிரியைக்கு விரோதமாய் பேசின தேவ ஜனம்.
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விவரித்து சொல்ல நேரமில்லை. நீங்கள் என்ன புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். ஆண்டவர் அவர்களை பாழுந்தேன் மூடுகிற தேசத்துக்கு அருகிலே கொண்டு வந்து நிறுத்தின பின்பு அந்த தேசத்தை சுற்றி பார்த்து பார்த்துவிட்டு வந்த 12 பேரில் 10 பேர் ஜனங்களுக்குள்ளே துர்ச்செய்தியை சொன்னபடியினால் இந்த ஜனங்களின் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன என்றால், நீங்கள் நேரமில்லை, நீங்கள் குறித்து கொண்டு தியானியுங்கள். எண்ணாமத்தின் புஸ்தகம் 14 அதிகாரத்தில் இந்த 2-3 வசனங்களை அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் எங்களை எதற்கு எங்களை இங்கே கொண்டு வந்தார், கர்த்தர் இந்த தேசத்துக்கு ஏன் எங்களை கொண்டு வந்தார், எகிப்திலே செத்து போயிருப்போம் என்றால் நலமாய் இருக்குமே என்று சொல்லி யாருக்கு விரோதமாய் பேசினார்கள், தேவனுக்கு விரோதமாய், கர்த்தருக்கு விரோதமாய். ஐயா, கர்த்தர் அவர்களுக்கு பார்த்து வைத்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம், ஓ சிங்காரமான தேசம். அவர்களை குறித்து நல்ல நோக்கத்தோடு, நல்ல திட்டத்தோடு, நல்ல தீர்மானத்தோடு அடிமைத்தனத்தில் பெருமூச்சு விட்டு உபத்திரவப்பட்டு ஓ அடிமைப்பட்டு கிடந்திருந்த ஜனங்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அருகிலே கொண்டு வந்து நின்ற போது அந்த ஜனம் தேவனை குறித்து சொன்ன வார்த்தை, தேவனை குறித்து சொன்ன வார்த்தை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை குறித்து உங்களுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது? இந்த 100 நாட்கள், இந்த 100 நாட்கள் லாக்டவுன்ல தேவனை குறித்து உங்களுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது சொல்லுங்க. ஒருபோதும் கர்த்தருக்கு விரோதமாய் பேசாதீர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நம்மேல் பிரியமாய் இருந்தார். ஹல்லேலூயா. தேவன் நம்மேல் பிரியமாய் இருந்தார், ஆலயத்துக்கு நம்மை திரும்ப கொண்டு வருவார். ஹல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாய் மாத்திரம் பேசாதிருங்கள். தேவனுக்கு விரோதமாய் மாத்திரம் பேசாதீங்க. இரண்டாவது, தேவன் மனிதனுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். என்ன புஸ்தகம் 12 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். ஆண்டவரே இறங்கி வருகிறார், ஆண்டவரே இறங்கி வருகிறார். என் தாசனாகிய மோசே, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், ஓ நான் அவனோடு கூட முகமுகமாய் பேசுகிறேன் என்று சொல்லி மோசேக்காக வழக்காடுற கர்த்தர் அவர். அல்லேலூயா. என்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ மனிதர்களுக்கு ஊழியர்களுக்கு விரோதமாய் ஒருபோதும் விரோதமாய் பேசிடாதீங்க. அவங்க தப்பு செய்கிறாங்களோ தவறான காரியங்களோ கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர்களை ஒருபோது குற்றப்படுத்தாதிருங்கள். கர்த்தர் நல்லவர். இறுதியாக தேவனுடைய கிரியைகளை என்ன செய்தார்கள், விரோதமாய் பேசினார்கள். இந்த பகுதியெல்லாம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் அவர்கள் பேசினார்கள், அவர்கள் இந்த வார்த்தைகளை சொன்னார்களே என்று எழுதப்பட்டிருக்கும். தேவனுடைய கிரியை என்ன கிரியை, அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 11:4-6 உள்ள வசனங்களை வேகமாய் வாசிக்க கேட்போம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 11:4-6 உள்ள வசனங்கள். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள், நல்லா கவனிங்க, அன்னைக்கு எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையானது இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருடைய செயலை கண்டு யார் பின்னாடி வந்துட்டாங்க, இந்த ஜனத்தின் பின்னாடி வந்துட்டாங்க. இந்த ஜனத்தோடு கூட என்ன செய்து விட்டார்கள், கலந்து விட்டார்கள். அவர்கள் மிகுந்த இச்சையுள்ளவன் ஆனபடியினால் என்ன செய்தார்கள், இஸ்ரவேல் புத்திரர் அவங்க அந்நிய ஜாதியார் இச்சை யாரை பாதிச்சுட்டு, இஸ்ரவேல் புத்திரரை பாதிச்சுட்டு. இப்போ அவங்களை என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டான், அவனும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார், நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறு ஒன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். வேறு ஒன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. தேவன் இந்த மன்னாவை குறித்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால்,
வேதம் அழகாய் சொல்லுகிறது, தூதர்கள் உண்ணும் அதான் பாடுறோம், தூதர்கள் உண்ணும் உணவாய் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே, தூதர்கள் உண்ணும் உணவாய் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட, உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வாரத்திலும் உமக்கொப்பானவர் யார், இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், கர்த்தாவே நல்ல கரம் எடுத்துட்டு உமக்கொப்பானவர், அல்லேலூயா, வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பான். செங்கடலே செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை, செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர், உன்னாமம் அதிசயம் என்று அற்புதம் செய்திடு, அல்லேலூயா, உன்னாமம் அதிசயம் புகழ்ந்து பாடி துதித்து கொண்டிருக்கணும். ஆனா தேவனுடைய கிரியை விரோதமாய், தேவனுடைய அற்புத செயலுக்கு விரோதமாய் அவ்வளவு சலிப்பு, அவ்வளவு சலிப்பு. இந்த மண்ணாவை தவிர, இந்த மண்ணாவை தவிர அவனுக்கு என்னமெல்லாம் எப்படி இருக்குதா? நீங்க ஐந்தாவது வசனத்துல வாசித்தோம் அல்லவா, மச்சங்கள், வெள்ளரிக்காய், கொம்மட்டி காய், கீரை, வெங்காயம், இதன் மேலதான் இருக்க ஒழிய அந்த பரலோக மண்ணாவ தேவன் தினந்தோறும் எனக்கு தருகிறாரே. ஆமே, கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த 100 நாட்கள் அடைஞ்சிருக்கு இந்த ஒரே வீட்டுல இதே சாப்பாடு தானா? இதே தானே எப்பட்டா வெளியில போவோம், எப்போ ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம் நினைச்சுக்கிட்டு இருக்காருங்க. கர்த்தர் கொடுத்த நல்ல ஆகாரத்திற்கான, கர்த்தர் அருளின நல்ல உணவுக்காய் குறைவில்லாமல் நடத்தினாரே, கூட இருந்தாரே, அதற்காய் ஆண்டவருக்கு என்ன செய்யுங்கள், நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா. நம்முடைய சரீரத்துக்கு எவ்வளவு போஜனம் முக்கியமோ அதே போல நம்முடைய ஆத்மாவுக்கும் போஜனம் முக்கியம், அதையும் மறந்து விடாதிருங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் செய்த கிரியைகளை, அதனால சங்கீதங்கள் நீங்கள் அந்த ஒரு பகுதியில வாசிக்கும் போது என்னுடைய கிரியைகளை சீக்கிரத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள், மறந்து போனார்கள். கர்த்தருடைய கிரியைக்கு விரோதமா என்ன செய்யாதீர்கள், என்னத்தை என்ன எங்களை கொண்டு வந்தார், எதற்கு எங்களை கொண்டு வந்த, இந்த மண்ணாதானா, இந்த இதானா, குறை சொல்லாதிருங்கள், முறுமுறுக்காதிருங்கள்,
கர்த்தர் கொடுத்த வாழ்க்கைக்காய் நன்றி செலுத்துங்கள். நீர் தந்த இந்த வாழ்க்கைக்காய் கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். எவ்வளவோ அன்பு பாராட்டி இருக்கிறார். விரோதமாய் பேசாதீர்கள், தேவனுக்கு விரோதமாய் பேசாதீர்கள், தேவனுடைய ஊழியருக்கு விரோதமாய். சமீபத்தில் கேட்டேன், இரண்டு சிப்பாய்கள் சண்டை போட்டால் யாருக்கு லாபம்? இரண்டு மிலிட்ரி சோல்ஜர்ஸ், இந்திய தேசத்தினுள்ள மிலிட்ரி சோல்ஜர் ரெண்டு பேருமே தங்களுக்குள்ள சண்டை போட்டாங்கன்னா அது யாருக்கு நஷ்டம்? தேசத்துக்கு நஷ்டம். இந்த ரெண்டு சோல்ஜரும் யாரோடு கூட சண்டை போட வேண்டும்? எதிரி நாடோடு, எதிரியின் வீரரோடு சண்டை போட வேண்டும். சத்துருவோடு சண்டை போட வேண்டிய ஊழியர்கள் தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கு நஷ்டம். ஹல்லேலூயா. தேவ ஊழியனுக்கு விரோதமாய், மோசேக்கு விரோதமாய் பேசாதிருங்கள். தேவனுடைய கிரியைக்கு விரோதமாய் பேசாதிருங்கள். ஹல்லேலூயா. நேரமாய் கொண்டிருக்கிறது. முதலாவது சொன்னேன், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். இரண்டாவது சொன்னேன், பேசுகிறதிலே பொறுமையாயிருங்கள். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் நிருபாக்கியம் எழுதின நிருபம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 6:15 வசனத்தை வேகமாய் வாசித்து நம்ம முடிக்கலாம். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஹல்லேலூயா. முதலாவது சொன்னேன், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், பேசுகிறதற்கு பொறுமையாயிருங்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்கு பொறுமையாயிருங்கள். தேவன் வாக்கு பண்ணினதை சுதந்திரிப்பதற்கு பொறுமையாயிருங்கள். ஹல்லேலூயா. அழகாய எபிரேயர் நிருபாக்கியம் யாரை குறித்து எழுதியிருக்கிறார் என்றால், ஆபிரகாமை குறித்து அழகாய் அங்கே எழுதியிருக்கிறார். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து, ஓ ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல, ஓ உன்னை திரளான சாதிகளுக்கு தகப்பனாக்குவேன், உன் சந்ததி சந்ததி சந்ததியா ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன போது ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை, ஒரு பிள்ளை கூட இல்லை. தேவன் வாக்கு பண்ணின போது ஒரு காரியம் கூட நடக்கல. ஆனாலும் வேதம் அவனை குறித்து அழகாய் சொல்லுகிறது, அவன் பொறுமையாய் காத்திருந்து, பொறுமையாய் காத்திருந்து அந்த வாக்குத்தத்தங்கள் அவனுடைய வாழ்வில் நிறைவேறுவதற்கு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் பொறுமையாய் காத்திருந்த அபிரகாம். யோசேப்பு பொறுமையாய் காத்திருந்தார், பொறுமையாய் காத்திருந்தார். எல்லா அறிக்கட்டும் நிமிர்ந்திருந்தது, எல்லா அறிக்கட்டும் யோசேப்பினுடைய அறிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, எல்லா அறிக்கட்டுகளும் இவனை வணங்கி நின்றது என்று எல்லாம் தேவன் தரிசனம் கொடுத்தார். தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு யோசேப்பு 13 அல்லது 17 ஆண்டுகள் என்ன செய்ய வேண்டியிருந்தது? காத்திருக்க வேண்டியிருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, தேவன் உங்களுக்கு அருளின வாக்குத்தத்தங்கள், தேவன் உங்களுக்கு அருளின சுதந்திரத்தை பெறுவதற்கு பொறுமையோடு கூட காத்திருங்கள். அல்லேலூயா. பொறுமையோடு கூட காத்திருங்கள் என்று சொல்கிறேன். தாமதங்கள் ஒருபோதும் மறுப்பல்ல, தாமதங்கள் ஒருபோதும் மறுப்பல்ல. God's delay, it's not denial. தேவன் தாமதிக்கிறார் என்பது அது மறுப்பிற்கு அடையாளம் அல்ல. தகுந்த நேரத்தில், ஏற்ற காலத்தில், குறித்த நேரத்தில் தயை செய்கிற நல்ல ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய கையில் உள்ள வாட்ச் கடிகாரங்கள் கூட சில நேரங்களில் தவறான நேரங்களை காண்பித்து விடும். கர்த்தருடைய டைம், கர்த்தருடைய காரியம் ஒரு நாளும் அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க, ஒரு செகண்ட் முன்னாடியோ ஒரு செகண்ட் பின்னாடியோ அல்ல, அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற நல்ல கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற நல்ல, அதனால் அவசரப்பட்டு விடாதீர்கள். ஆபிரகாம் 25 ஆண்டுகள் பொறுமையோடு கூட காத்திருந்தான். ஆனால் அவசரப்பட்டதினால், சாராளுடைய பேச்சை கேட்டு கொஞ்சம் அவசரப்பட்டதினால், ஒரு குறுக்கு வழியில் ஒரு ஷார்ட்கட்குள் போனதினால், தேவன் நடத்தி வந்த அந்த பாதையில் பொறுமையா இல்லாதபடி ஷார்ட்கட்குள் போனதினால
இன்றைய வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிற காரியங்களை அறிந்தது. மிகப்பெரிய பிரச்சனை. மோசே அவசரப்பட்டதினால் நான் சொன்னேன் ஜனங்களுடைய அந்த நிர்பந்தத்தினால் பதறி பேசினபடியினால் பதறி அந்த காரியத்தை அவசரப்பட்டு அந்த கண்மலையை அடித்தபடியினால் கானானுக்குள் செல்ல முடியவில்லை. பொறுமையோடு கூட காத்திருங்கள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமையோடு கூட காத்திருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. தாமதங்கள் ஒருபோது மறுப்பல்ல. சில நேரங்களில் தாமதிக்கும் போது எனக்கு அப்படிதான் நம்ம எடுத்து வாசிக்க நேரம் இல்லை சொல்லுகிறேன். மோசே வர தாமதித்த போது 40 நாட்கள் தேவ சமூகத்தில் தேவனோடு கூட தேவ பிரசன்னத்தில் தேவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கேட்டு ஆலோசனைகளை கேட்டு தேவனுடைய கற்பனைகளை கையில் எடுத்துக்கொண்டு திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது வேதம் அழகாய் சொல்லுகிறது, மோசே வர தாமதித்த போது ஜனங்கள் என்ன செய்தார்கள்? பாவத்திற்கு பாவத்திற்குள்ளாய் நடத்தப்பட்டன. தாமதம் என்பதை குறித்து தியானித்த போது 3 காரியங்கள் ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்தினார். மோசேயினுடைய தாமதம், சாமுவேலினுடைய தாமதம் சவுலை வழிவிலக செய்துவிட்டது. சாமுவேலினுடைய தாமதம், 7 நாள் காத்திருந்தா 1 மணி நேரம் மட்டும் காத்திருக்க சவுலால் முடியவில்லை. அதனாலதான் சாமுவேல் சொன்னார், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் பலிகளும் சர்வாங்க தகனங்களும் அவருக்கு பிரியமாயிருக்குமோ. தாமதமென்றாலும் பொறுமையோடு காத்திருங்கள். கர்த்தர் நமக்கு நேர்த்தியான பங்கை வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவன். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். இந்த உபவாச ஜெபத்தை தேவன் நமக்கு ஆசீர்வித்து தந்தார். கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். நீங்கள் சந்திக்கிற உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள். உங்கள் வாயின் வார்த்தைகள் பேசுகிறதில் பொறுமையாயிருங்கள். தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை பெரும்படிக்கு பொறுமையிலோட இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாரா? இருக்கிற இடங்கள் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் உபவாச ஜெபத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வைத்து கொடுத்த தயவிற்காய் நின்று கேட்ட வசனங்கள் வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் விழுந்த விதைகளாய் வசனங்களாய் நீ மாற்றி தருவீராகப்பா. நாங்கள் பொறுமையுள்ளவர்களாய் எங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. உபத்திரவத்திலே போராட்டங்கள் நடுவிலே பொறுமையுள்ளவர்களாக இருக்க கிருபை செய்வீரா? வாயின் வார்த்தையில் கவனமாய் பொறுமையாக இருக்க கிருபை செய்யப்படைய நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கென்று வாக்கு பண்ணியிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை, ஓ அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆண்டவரே நாங்கள் பொறுமையோடு கூட ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமை அடைவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.